श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृधि यं प्रव्रजन्तमनुवेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुभाव पुत्रेति तन्वयतया तर्वोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वया नितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः उत्तमवमर्थलममैत्तदोडिट्टनुविनुत्तगनयाल् अत्तिरलरक्कन्मुडिपत्तुमुरुकोत्तनमुदीर्ततिरलोन् மத்துருமிகுத்ததையிர்மொய்த்தவினை வைத்ததுனு மத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்கும் மணி அத்திகிரியே. புராணங்கள்லாம் பிரதானமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தத்துவத்ரயம், சேதனம் அச்சேதனன் ஈஸ்வரன் இன்னும் மூணு தத்துவம் இருக்கு. இந்த மூணு தத்துவத்தையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். அச்சேதனம் அப்படிங்கிறது சரீரம், சேத்தனன் அப்படிங்கிறது சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் ஜீவாத்மாக்கள், ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் இந்த அச்சேதனத்தையும் இந்த சேத்தனத்தையும் சேர்த்து வச்சு ஆளக்கூடியவன் ஒருத்தன், அவனும் ஹிருதயத்துக்குள்ளே இருந்துட்டுருக்கான். இந்த மூணு தத்துவத்தையும் பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பகுத்தறிவு அப்படின்னு பெயர். இந்த சம்ஸ்கிருதத்தில் விவேகம் அப்படின்னு சொல்லுவாள். விவேகம் அப்படின்னா விவிச்சிய, அதாவது பிரித்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம். அது வந்து பெரிய கஷ்டம், அந்த ஞானம் வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இது சேர்த்தே இருக்கிறபடினால, இந்த சரீரமும் ஆத்மாவும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கிறபடினால, சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பாமரர்களேருந்து ஆரம்பித்து எல்லாருமே சரீரமே ஆத்மா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கா. சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்னு ஒன்று அதிருப்தமாக இருக்குன்னும், இந்த ஆத்மாவுக்கான சுகம் அப்படிங்கிறது தனி அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரியல. சரீரத்துக்கான சுகம்னா என்ன கேட்டால், ஒரு தூக்கமோ இல்லை ஒரு ஆகாரமோ இல்லை ஒரு கண் முதலான இந்திரியங்கள்னாலே அனுபவிக்கக்கூடிய சுகங்களோ, பார்த்து அனுபவிக்கக்கூடியதோ கேட்டு அனுபவிக்கக்கூடியதோ, இதுதான் சுகம் அப்படின்னும், இதை காட்டிலும் ஆத்மசுகம் அப்படின்னு ஒன்றும் புரியல. புரியாததுக்கு காரணம், இந்த ரெண்டையும் பிரித்து தெரிஞ்சிக்க முடியல. பிரித்து தெரிஞ்சிக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இது ரெண்டும் பிரிஞ்சு இல்லை, சேர்ந்தே தான் இருக்குது. எப்போவாவது கொஞ்ச காலம் இந்த ஆத்மாவானது சரீரத்தை விட்டு வெளியில் போய் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் சரீரத்துக்குள்ளே வந்ததுன்னா பரவாயில்ல, அது நமக்கு புரியும். ஆனால் இது சரீரத்தை விட்டு வெளியிலேயே போகவே முடியாது, இது போனால் சரீரத்துக்கு ஸ்திதியே இருக்காது அப்படிங்கிறபடினால இது புரியல. அப்போது உபனிஷத் சொல்கிறது, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வம் ஜுஷ்டஸ்ததஸ்தேனாம் ரிதத்வமேதி. இந்த மூனையும் பிரித்து தெரிஞ்சுக்கிறது தான் அடிப்படை உபனிஷத்தில். சரீரங்கிறது அச்சேதனம், ஆத்மா நித்தேயா அவ்வயா சுத்தா ஏகா க்ஷேத்ரஜ்ஞா ஆசிரயா அப்படின்னு 12 வித்தியாசம் சொல்கிறார் பாகவதத்தில் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும். சரீரம் அப்படிங்கிறது உண்டாகும், ஆத்மாங்கிறது உண்டாகாது. சரீரம் என்பது அழியும், ஆத்மாங்கிறது அழியாது. ஆத்மா நித்தேயா நித்யா அவ்வயா சுத்தா. சரீரங்கிறது அசுத்தங்கள்லாம் கலக்கும், நல்லா சோப்பெல்லாம் போட்டு தேய்க்கணும், அழுக்கெல்லாம் கலக்கும். ஆனால் ஆத்மாவில் ஒரு அழுக்கும் கலக்காது. ஏகா சரீரங்கிறது பல அவயவங்கள்லாம் சேர்ந்துருக்கு, கை கால் எல்லாம் சேர்த்து வச்சு கட்டி வச்சு கோணி போய் மாதிரி அதில் வச்சுருக்கிறதா சரீரம் அப்படிங்கிறது. ஆத்மா அப்படி கிடையாது, ஒரே ஒரு ஆத்மா, அதுக்கு அவயவங்களே கிடையாது. க்ஷேத்ரஜா இந்த சரீரங்கிறது க்ஷேத்திரம் அப்படின்னா என்ன கேட்டால், புண்ணிய பாபங்களுக்கான விளைநிலம். இது ஆத்மாங்கிறது இந்த க்ஷேத்திரத்தை அறிந்து கொண்டவன், இந்த க்ஷேத்திரத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன். ஆசிரயா சரீரங்கிறது ஆத்மாவை ஆசிரியிச்சு இருக்கு, ஆத்மா தான் சரீரத்தை பிடிச்சுண்டு நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி. நித்யா ஸ்வதிருக்கு ஆத்மாங்கிறது சுப்பிரகாசம், தானே தெரியும். சரீரங்கிறது சுப்பிரகாசம் கிடையாது, ஆத்மாங்கிறது ஞானம் உடையது, சரீரங்கிறதுக்கு ஞானம் கிடையாது அப்படின்னு ஆரம்பித்து இப்படி பிரித்து காண்பிக்கிறதுக்கு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. உபநிஷத்துலேயாகட்டும் புராணத்திலாகட்டும் எல்லாம் இதுதான் ஆதாரம். அப்புறம் இது மாத்திரம் இல்லை,
அந்த ஆத்மாவுக்கு மேலே ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அவனையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். அது இருக்காங்கிறதே முதல்ல தெரியாது, அதையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் விவேகம் அப்படின்னு சொல்கிறா சாஸ்திரங்கள். ஜடபரதர் உபதேசமும் இதை அடிப்படையாக வச்சு வந்தது தான். கிருஷ்ணாவதாரத்திலையும் அழகா சுவாமி தேசிகன் ஒன்று சொல்கிறார், யுக்யஸ்யந்தன சாரதி கிரமவதி த்ரையந்த சந்தர்சிதே தத்வானாம் த்ரிதயே யதார்க விவித வியாபார சந்தானினி. பகவான் வந்து கிருஷ்ண கீதோபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதுனால அந்த ஃபோட்டோ ஆற்றுல எல்லோரும் மாட்டிப்போம். கீதோபதேசம் கிருஷ்ணன் தேர் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ மாட்டிப்போம். அந்த ஃபோட்டோவில் ஒரு தேர் இருக்குது, ஒரு குதிரை இருக்குது, ஒரு பகவான் தேர் ஓட்டுறவன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அந்த குதிரையை அந்த தேரில் வச்சு பூட்டி அதை எப்படி இவன் வழி நடத்துகிறான், அதே மாதிரி அந்த தேர் தான் இந்த சரீரம், இந்த குதிரைங்கிறது தான் இந்த ஜீவாத்மா, அந்த ஈஸ்வரன் தான் சாரதிஹி சர்வநேதா அப்படின்னு. அன்னைக்கு பார்த்தனுக்கு மாத்திரம் சாரதி இல்லை, நம்ம எல்லாருக்குமே சாரதியாக வழி நடத்துகிறவன் பகவான். அவன் இந்த ஆத்மாவை இந்த சரீரத்தில் சேர்த்து பூத்தி வச்சு இதை வழி நடத்துகிறவன் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை எல்லோரும் மாட்டிக்கோங்க, தத்துவத்திரயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதாக சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அதனால் ஆச்சரியமான ஒரு தத்துவம், இதை புரிஞ்சுட்டால் ரொம்ப க்ஷேமம், ரொம்ப ஆனந்தம் அப்படிங்கிறார். ஸ்வனிஷ்டா விஜானம் சுபகம் அபவர்கா உபநதாது, உன்னை நீ புரிந்து கொண்டால் அதே போல் ஆனந்தம் கிடையாது. என்னை எனக்கு புரியல, நான் யாருன்னே புரியல, எனக்கு நான் தான் சரீரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் தான் இந்திரியம் நினச்சிட்டு இருக்கேன், அப்போ தான் துக்கம் வருது. உன்னை புரிஞ்சுட்டா என்னாச்சுன்னு கேட்டால், யாராவது நிந்தை பண்ணா அப்படின்னு வச்சுக்கோங்க, கருப்பாக இருக்கான், கட்டையாக இருக்கான், குட்டையாக இருக்கான் அப்படின்னு நிந்தை பண்ணால் வச்சுக்கோங்க, சரீரத்தோடு போச்சு எனக்கு கிடையாது. அதான் பரதர் சொல்கிறார், சுவாமி தேசியன் காமிக்க, நீ சொன்னதெல்லாம் என்னுடைய சரீரத்தோடு போச்சு, எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இல்லை ஆத்மாவை பற்றி தான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று ஞானமே ஒன்றும் இல்லாமல் இருக்கான், அப்படியோட துப்பு கட்டவனாக இருக்கான், ஒன்றும் தெரியாதவனாக இருக்கான் அப்படின்னு சொன்னான்னா அவன் நிந்தை பண்ணால் கூட இது கர்மாதீனம், எனக்கு ஞானம் குறவுங்கிறது என்னுடைய கர்மத்தினாலே எனக்கு வந்தது, அது நீ நிந்தை பண்ணியானால் என்னுடைய பாபத்தை நீ வாங்கிக்கிற, அதனால் அதை நினச்சி சந்தோஷப்படணும். சுவாமி தேசிகன் சொன்ன முதல்ல சந்தோஷப்படணும், நம்ம பாபத்தை அவன் வாங்கிக்கிறானே, அவன் நமக்கு நம்ம நிலையை புரிஞ்சிக்க வைக்கிறானே அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், ஐயோ பாபா இப்படி நம்ம பாபத்தை வாங்கிட்டு இருக்கே அப்படின்னு அதை நினச்சி கஷ்டப்படணும், அதனால் எந்த அளவு சிந்திச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதனால் இந்த மூணு தத்துவத்தையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். இது விஷ்ணு புராணத்துலேயும் இது தான், இங்கே பாகவதத்துலேயும் இது தான். உபதேசம்னு வந்தால் இதை அடிப்படையாக வச்சுட்டு தான் வரும். இப்படியாக ஜடபரதருடைய உபதேசம் சிரேஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பல லோகங்களை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கிறேன். ஜம்பூ துவீபம் அப்படிங்கிறது நாம் இருக்கக்கூடிய துவீபம். இதே மாதிரி இன்னும் என்னென்ன பிரக்ஷ தீபம் முதலானது என்னென்ன இருக்கோ அந்தந்த தீபங்களில் யார் யார் எப்படி இருக்கா, அங்கங்கே அதிபதியாக யார் யார் இருக்கா, அங்கே எந்த பகவானுடைய மூர்த்தியை அவள் விசேஷமாக ஆராதனங்கள்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம், இன்னும் பூமண்டலத்துடைய பரிமாணம் என்ன, இது எல்லாத்தையுமே விஸ்தாரமாக சொல்கிறேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானை பற்றி தானே சொல்லணும், ஆனால் இதை பார்த்தா ஜாகிரதி இருக்குது மொத்தம். ஏன் இது ஜாகிரதி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இது மொத்தமும் பகவானுடைய விபூதி எல்லாமே, இதை ஆண்டு கொண்டிருக்காங்க. ஒரு காற்று வீசுறது அப்படின்னாலோ, ஒரு அக்னி பிரகாசமாக இருக்குது அப்படின்னாலோ, ஒரு பூமி ஸ்திரமாக இருக்குது அப்படின்னாலோ, ஒரு ஜலம் வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னாலோ, இது எல்லாமே பகவானுடைய தேஜஸ், பகவானுடைய அம்சம் மொத்தமுமே. அதுக்கு அந்தந்த சுபாவத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வெளிச்சம் இருக்குதுன்னா அந்த வெளிச்சத்தினாலே நமக்கு கண்ணாலே நம்ம பார்க்க முடியுது நன்னாக, அப்போ நமக்கு சகாயமாக அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்குது. இது பகவான் பண்ணி வச்ச ஒரு ஏற்பாடு, தேஜோ திரவியத்துக்கு தான் இந்த ஏற்பாடு, மற்ற திரவியங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரகாசிக்காது. இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் மாத்திரம் இல்லை, சகல அச்சேதனங்கள் எல்லாத்துக்குமே அதுக்கு சில சக்திகள் இருக்குது, சேதனங்களுக்கு சில சக்திகள் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்து பகவான் சதுர்தச புவனத்தையும் அது இருக்கக்கூடிய மொத்த அண்டங்கள் எல்லாத்தையுமே சிருஷ்டித்து ரட்சித்து அதை சம்ஹாரம் பண்ணி விடாமல் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவனுடைய வைபவம். கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கிறோம், இப்போ பெருமாள் சேவிக்கிறது மாத்திரம் நம்ம சுற்றி இருக்க மண்டபங்கள்லாம் நூற்றுக்கால் மண்டபத்தில் எப்படி இருக்குது, அந்த மண்டபத்தில் இருக்குது, இந்த மண்டபத்தில் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸ்ரீ பராசர பட்டர் எல்லாத்தையும் பார்ப்பாராம். என்ன அப்படின்னா, கோயிலில் பெருமாளுடைய சொத்து எல்லாமே பகவானுடைய வைபவம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் அனுபவிப்பாராம். அந்த மாதிரி இதில் எல்லாத்தையும் சொன்னார். அப்புறம் இந்த சிருஷ்டியிலேயே ஆதி சிருஷ்டி அப்படிங்கிறது நரக சிருஷ்டி தான்,
பிரம்மா முதல்ல நரகத்தை தான் சிருஷ்டிச்சார், அதுக்கப்புறம் தான் சனகாதி சிருஷ்டிகளை. முதல்ல ஏன் சிருஷ்டிச்சார்னா எப்படி தேவைப்படும் தெரியும் போல அவருக்கு, பின்னாடி தேவையாக இருக்கச்சே நரகம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் ஆதியில் அதை சிருஷ்டிச்சுட்டு அதுக்கப்புறம் சனக சனந்தனாதிகள், அதுக்கப்புறம் தான் பிரஜாபதி சிருஷ்டி, அதுக்கப்புறம் தான் மனு சிருஷ்டி, அதுக்கப்புறம் தான் மாணவ சிருஷ்டி எல்லாமே. அப்போ பரீட்சித் மகாராஜன் கேட்குற, இத்தனை புவனங்கள்லாம் சொன்னீரே நரகா நாம லோகாக, நரக லோகம் அப்படின்னு இருக்கேன், இதெல்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் பகவான் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கார், எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்குறார். சுக்கர் சொல்கிறார், அப்பா ஆச்சரியம், இந்த லோகங்கள் மாதிரி அதுவும் ஒரு ஆச்சரியமான சிருஷ்டி தான். தாமிஸ்ரஹ அந்ததாமிஸ்ரஹ ரௌரவஹா மகா ரௌரவஹா அசிபத்ரவணம் அப்படின்னு ஆரம்பித்து நரகங்களுடைய நாமங்கள்லாம் நிறையா சொல்கிறார். கும்பீபாகம் அசபத்ரவணம், மொத்தம் 21 நரகம் தான் முதல்ல சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு 7 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 28 லோகம் மொத்தம் நரக லோகம் அப்படிங்கிறது. ஜனங்கள் மொத்த பேரும் அங்கே போய் ஆகணும். சர்வே சைதே வசம் யாந்தி யமஸ்ய பகவன் கினம், யமனுக்கு கட்டுப்படாதவர்கள் எந்த ஜீவர்களுமே கிடையாது. கடைசி காலத்தில் வந்து கூட்டுன்னு போகிறானாம், இழுத்துன்னு போகிறானாம். அப்போது பாபம் பண்ணாதவாள் யாரும் இருக்க மாட்டாளே, எல்லாரும் பாபம் பண்ணவாள் தானே இருப்பாள். ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறவா கூட பாண்டவர்களே கூட நரகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போனாள் அப்படின்னு இருக்கு. அதனால் நரகத்துக்கு யமனுடைய வசப்படாதவர்கள் யாரும் கிடையாது. இப்போது அவாவாளுக்கு ஏற்பட்ட அந்தந்த நரகத்தை வச்சுருக்கானா அதை விஸ்தாரமாக சொல்கிறார். தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா யஸ்திஹா பரவித்த கலத்ரான்யபகனதி, யார் இன்னொருத்தருடைய சொத்து அபகரித்து இன்னொருத்தருடைய பாரியைகள் குழந்தைகள் இவாளை எல்லாம் அபகரித்து ஏமாற்றி அப்படி யார் நடந்துட்டுருக்கானோ அவனுக்கு தாமிஸ்ரம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்குது. இருட்டு அப்படின்னு அர்த்தம். இருட்டில் எங்கே போகிறோம் என்ன அப்படின்னே தெரியாமல் அவன் இங்கே அங்கே அல்லாடிட்டுருப்பான் அந்த நரகலோகம் முழுக்க. ஆனால் உருப்படியான வழி எதுவுமே கிடையாது, கீழே மோதி முட்டி விழுந்து இருட்டில் கண் தெரியாமல் அல்லாடிட்டுருப்பான். அவனை அடிப்பவர்கள் கீழே விடாத அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு அந்த நரகத்தில் போகிறதே பெரிய யாத்தனையாக இருக்கும். தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா அப்படிங்கிறது இந்த தாமிஸ்ரத்திலேயே கொஞ்சம் அதிகப்படி, அதாவது இன்னும் ஹை கிளாஸ் அது அந்த இருக்கொல்லியும் அப்படின்னா எக்கனாமிக் கிளாஸு லக்ஸரி கிளாஸ் அப்படின்னு இருக்க மாதிரி இந்த அந்ததாமிஸ்ரஹாங்கிறது இன்னும் கொஞ்சம் வசதி. இது என்ன கேட்டால் இவன் பரவித்த கலத்திரங்களெல்லாம் அபகாரம் பண்ணி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறான் சிலர். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு தெரியாமையே அதை அபகாரம் பண்ணி தன் குடும்பத்தையும் ரட்சிக்காமல் யார் இருக்கானோ அவனுக்கு அந்ததாமிஸ்ரம் அப்படின்னு நரகம். அந்த நரகத்தில் இவனுக்கு கண்ணு கூட தெரியாது, கண்ணையும் எடுத்துருவான். ஏற்கனவே இருட்டு, கண்ணும் கிடையாது, ஒன்றும் தெரியாமல் இத்தஸ்ததா இங்கே அங்கே போட்டு அவனை அடித்து இந்த பக்கம் வந்திருப்போம் அழிச்சுட்டு போவா அப்படிங்கிறது அந்த தாமிஸ்ரம். ரௌரவஹா மகா ரௌரவஹா ருரு அப்படின்னு ஒரு மோசமான ஒரு ஜந்து, சிம்மத்தை காட்டிலும் குரூரமான ஒரு ஜந்து. ருரு ரௌத்ரஹா அப்படின்றது வேதம். எப்படி பயங்கரமானது அப்படின்னா சிம்மம் இல்லை, ருரு தான் பயங்கரமானதான். அந்த மிருகங்கள்லாம் இவனை கடிக்கும். யாரை அப்படின்னு கேட்டானா, யார் ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக போஷணம் பண்ணாமல் உதரம் பரிகி அப்படின்னு தன்னுடைய சரீரத்தை மாத்திரம் யார் பார்த்துக்கிறாளோ, குடும்பத்தை பரணம் பண்ணணும் இல்லையோ. அப்போது மனுவில் சொல்கிற சாத்வி பார் விருத்தௌச்ச மாதா பிதரும் சாத்வி பாரியா சுதா சிசு அப்படி அகாரிய சதம் கிருத்வா பர்த்தவியா மனுரப்ரவீத் அப்படின்னு இருக்கு. நீ தப்பு பண்ணவே என்ன பண்ணவே தெரியாது, குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் உனக்கு. நீ பாபம் பண்ணால் அது உன்னோட போகும், ஆனால் நீ குடும்பத்தை காப்பாற்றுறன்னா மகாபாபம் வந்து சேரும் அப்படி. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் பட்டினி போட்ட பாபங்கள்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அப்படி இல்லாமல் இன்னொருத்தரை ஏமாற்றி தன்னுடைய குடும்பத்தை போஷணம் பண்ணாமல் இருக்கிறவன் இவன் இருக்கானோ அவனுக்கு அந்த தாமிஸ்ரா ரௌரவஹா அப்படிங்கிறது. இந்த மாதிரி பொய் சொல்கிறவர்களுக்கு யார் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு சொல்லும்போது அதை பட்சபாதத்தோடு கூட யார் தீர்ப்பு சொல்கிறாளோ அவளுக்குன்னு ஒரு நரகம். யார் பரஹிம்சையே எப்பொழுதும் பிராணிஹிம்சைகளே பண்ணின்னு அவனுக்கு கும்பீபாகம் அப்படின்னு நரகம் இருக்கு. பெரிய கும்பத்தை வச்சு அவனையே பாக்கம் பண்ணுவாளாம், அவனையே எண்ணெய் கொப்பரையில் போட்டு நீ இப்படிதானே மற்ற ஜந்துக்களையெல்லாம் ஹிம்சை பண்ண, அந்த மாதிரி உனக்கு ஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பாக்கம் பண்ணுவார்கள் அப்படின்னு இருக்கு. கிருமி போஜனம் அப்படின்னா யார் ஒருத்தன் போஜனம் பண்ணும்போது பக்கத்தில் வந்திருக்கிற அதிதிகள் யார் வந்திருக்காளோ இல்லை யார் பசியோடு வந்திருக்காளோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும், இல்லை பிராணிகளுக்கெல்லாம் கொடுக்கணும். பஞ்சமகா யஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி தேவயஜம் பிதிரு யஜ்யம் பூத யஜ்யம் மனுஷ யஜ்யம் பிரம்மயஜம் அப்படின்னு சொல்லி
அந்தந்த நாயா இருந்தாலும் நாய்க்கு ஆகாரம் போடணும், காக்காவா இருந்தாலும் காக்கைக்கு ஆகாரம் போடணும், அதிதியா இருந்தாலும் அதிதிக்கு ஆகாரம் போடணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கும் போது இது மொத்தத்தையும் உபேட்சிச்சு பஞ்சமகா யஜ்யத்தை பத்தி கவலையே படாமல், பக்கத்துல அதிதி வந்திருக்கும் போது கூட கவலையே படாமல், யார் இருக்கானோ அவனுக்கு கிருமி போஜனம் அப்படின்னு நரகம் காத்துட்டு இருக்கான். அங்க அங்க என்ன கேட்டா, இந்த கிருமியெல்லாம் இவன போஜனம் பண்ணும், மொத்தமுமே ஏகப்பட்ட கிருமிகள் போட அந்த கிருமியெல்லாம் இவனை சாப்பிட இவன் பசினாலே ரொம்ப அல்லாடி வேற வழி இல்லாமல் அந்த கிருமியே எடுத்து இவன் வயதை போட்டுவான். யார் யாரை சாப்பிட்றா அப்படிங்கிறதே தெரியாமல் அத்தனை மோசமான ஒரு நரகம் அப்படிங்கிறது அங்கே இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியாக ஒரு தப்த பிரதிமா ஒரு இன்னொரு நரகம் இருக்கு. யார் ஒருத்தன் தார்மீகமான பத்னியோ இல்லை தார்மீகமான பர்த்தாவோ இருக்கச்ச அவளை விட்டுட்டு அதார்மிகமான வழியில வேற ஒரு ஸ்திரீயோ வேற ஒரு புருஷனையோ ஆலிங்கனம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்போ அவனை நரகத்தில் கூட்டின்னு போய் நன்னா காய்ச்சி வச்ச இரும்பு பொம்மை, அந்த இரும்பு பொம்மையை பாவி நீ தழுவு அப்படிங்கிறான். நீ இவனை களி ஆலிங்கனம் பண்ணிக்கோ, அதுதான் நீ யார ஆசைப்பட்டியோ அதுதான் இது, அந்த பொம்மை தான் இது, அதனால இந்த பொம்மையை நீ தழுவிக்கோ அப்படின்னு அவன் ஆஜ்ஞை பண்றான். தழுவி ஆகணும், வேற வழி இல்லை, கொதி பத்த பத்த இருக்கு. அப்போ எற்றி வை எற்றி வைத்தார் அப்படிங்கிற அப்படி வச்சு அப்படி ஒரு நரகம். இப்படி அநேக விதமான நரகங்கள்லாம் நிறையா இருந்துருக்குன்னு இதை சுகர் சொல்லும்போது கேட்கும்போதே பயமாக இருக்கு. பரீட்சித் மகாராஜனுக்கு என்ன ஆனாலும் நரகத்திலேருந்து நாம் தப்பிக்க முடியுமா? பாபம் பண்ணவெல்லாம் நரகத்துக்கு போய் ஆகணுமையோ, வேற வழி இல்லை. யமனுடைய தண்டலையும் தப்பிக்கலாமா அப்படின்னா நேராக யமன்கிட்ட போய் ஒரு சரணாகி பண்ணி யமமாமா யமமாமா என்ன கொஞ்சம் விட்டுடுங்கோ அப்படின்னா, யமஸ்ய கருணா நாஸ்தி அப்படின்னா பகவான் மாதிரி கிடையாது அவர், அவருக்கு ஒரு சாஸ்திரம், என்ன ஆனாலும் யார் என்ன கேட்டாலும் கருணையே காண்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால் பாவி நீ அப்போ பண்ண இல்லையா, அதுக்கு நீ அனுபவிச்சாகணும். எத்த தண்டேல சுஜதி, உன்னை சுத்தமாக்கி அனுப்புறது என்னுடைய டியூட்டி, என்னுடைய கடமை. உன் பாபத்தை இங்கே போக்கடிச்சு நீ அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது ஓரளவு பாபத்தை குறைச்சி போக்கடிக்கணும். அதனால் யம தர்மராஜனாக அவர் இருக்காரா? பரீட்சித் மகாராஜன் கேட்டு ரொம்ப துக்கப்பட்டு இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இத்தனை பாபங்கள் பண்ணாலும் யார் இருக்கா? கார்த்தால் இருந்தால் சாயங்காலம் வரைக்கும் ஓயாத நிறையா பாபங்களே தானே பண்ணிட்டு இருக்கோம். நாம் பாபம் பண்ணணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இவன். ஒரு நாளைக்கு என்னமோ பாபமே பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தா மாதிரி பாபங்கள் பண்ணிட்டு இருக்கானே இவன் ஓயாம. அப்போது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டால், பிராயஷ்சித்த சாஸ்திரங்கள் அப்படின்னு அநேகம் இருக்குது. இந்த பாபத்துக்கு இந்த பிராயஷ்சித்தம், இந்த பாபத்துக்கு இந்த பிராயஷ்சித்தம்னு நன்னா இத்தனை தடி புஸ்தகம் இருக்குது. பிராயஷ்சித்த காண்டம் அப்படின்னு பெயர். அதனால அந்தந்த பிராயச்சித்தத்தை பண்ணி அந்தந்த பாபத்திலிருந்து அவன் விமுக்தனாகலாம் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன். அப்படின்னா யமன் கிட்ட வரமாட்டார் அப்படின்னா, பரீட்சித் மகாராஜன் சொன்னான், எங்கே பிராயச்சித்தம்னா என்ன நடக்கும்? பிராயச்சித்தமதோபார்த்தம் மன்யே குஞ்சர சௌச்சவதி. பிராயச்சித்தம் பண்ணிட்டும் மறுபடியும் தப்பு பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, பிராயச்சித்தம் பண்ணவன் திருப்பி அதே தப்பு பண்ணுறான் அப்படின்னா அது பிராயச்சித்தத்துக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லையே. யானையானதை குளிச்சுட்டு தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்குமா, குளித்து காவேரி கரையில் யானைக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு கரையில் விட்டுடுவா, அடுத்த க்ஷணம் காவேரி மணல் எடுத்து தன் தலையில் போட்டுக்கும். அந்த மாதிரி இவன் ஒரு அபராதம் பண்ணுவன், பஞ்சகவியம் சாப்பிட்றான் என்ன அப்படின்னு கேட்டானா, அசுத்தமாகிடுது அப்படின்னு பஞ்சகவியம் சாப்பிட்டுறான், சாப்பிட்டு ஒரு காரியம் பண்ணான், அப்புறம் மறுநாள் என்ன அப்படின்னு கேட்டானா, பழகுதான் திருப்பி திருப்பி மறுபடியும் அதே இடத்துல தானே ஆரம்பம். அப்போ இந்த பிராயச்சித்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் அர்த்தம் இல்லையே. அதனால் பிராயச்சித்தம் பண்ணி தப்பு இல்லாமல் தான் பரவாயில்லை, அப்போ யமனுடைய லோகத்துக்கு இவன் போய்த்தானே ஆகணும் அப்படின்னு கேட்டார். பிராயச்சித்தானி சீர்ணானி நாராயண பராங்முகம் நிஷ்புணந்தி ராஜேந்திரா சுரா கும்பமிபாபகாகம். ஆச்சரியமான ஒரு சரித்திரம் ஆரம்பிக்கிறார். அப்போ எந்த பாபம் பண்ணாலும் அந்த பாபத்துக்கு ரெண்டு மூணு சுபாவம் உண்டு. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டானா, பாபம் பண்ணபடினாலே அது துக்கத்தை கொடுக்கும், பாபத்தினுடைய தண்டனையாகும், இது ஒரு சுபாவம் உண்டு. ரெண்டாவது பாபத்துக்கு வாசனா அப்படின்னு ஒன்று உண்டு, அந்த பாபம் பண்ணியாச்சுன்னா திருப்பி மறுபடியும் அந்த பாபத்தை பண்ண தூண்டும், அது அதுக்கு அந்த சுபாவம் உண்டு. பாபத்தில் ஒரு ருச்சி அப்படின்னு ஒன்று வந்துடும், அதை விட்டுடணும் அப்படின்னு தோணலாம், இது அதனுடைய சுபாவம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாசனைங்கிறது நம்ம சாப்பிட்ட ஆகாரத்துக்கு கூட தான் இருக்குது, ஆனால் ஆகாரம் சாப்பிட்டு கையில் மீனாக கூட தான் கையில் வாசனை இருக்குது. இப்போ செய்கிற காரியத்துக்கும் அந்த வாசனை அப்படிங்கிறது இருக்குமா? பொய் சொல்லி பழக்கப்பட்டவன் அப்படின்னா என்ன கேட்டால், அவன் பொய்யே தான் சொல்லிட்டு இருப்பான், அவனை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது அவனால்.
அதனால் திருடி பழக்கப்பட்டவன் அவன் திருடிண்டே தான் இருப்பான், அவனால் திருடாமல் இருக்க முடியாது. ஏமாத்தி பழக்கப்பட்டவன் அவன் ஏமாத்தியே தான் பழைப்பான், அவனால் அதை விட முடியாது. அதனால் நீ என்ன பிராயஷ்சித்தம் பண்ணாலும் அந்த பிராயஷ்சித்தத்தினாலே பாபத்தினுடைய அந்த துக்கத்தை போக்கடிக்கலாமே தவிர அந்த வாசனையை போக்கடிக்காது. வாசனை போகணும்னா என்ன பண்ணணும்னா நாராயணம் தான் வேணும். அது இல்லாமல் நீ பண்ணே ஆனால் நிஷ்புணந்தி ராஜேந்திர சுரா கும்பமிவாபகாக கங்கை ஜலத்தை கொண்டு வச்சு சுறா கும்பத்தை வச்சான்னு வச்சுக்கோங்க, அது எப்படி சுத்தமாகும்? அந்த மாதிரி பிராயஷ்சித்தம் பண்ணாலும் அந்த வாசனையோடு இருக்கும்போது பிராயஷ்சித்தம் பண்ணாலும் அது சுறா கும்பத்தில் வச்ச கங்கை ஜலம் மாதிரி உபயோகப்படாமல் தான் ஆகும். வாசனையோடு கூட பாப்பத்தை வேறு எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுங்கிட்டா பிராயஷ்சித்தமே சிரேஷ்டமாக பண்ணணும். அப்படி ஒரு சிரேஷ்டமான பிராயஷ்சித்தம் என்ன இருக்குது அப்படின்னா பிராயஷ்சித்தான் யசேஷாணி தபர்மாத்மகாலிவை ாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். லோகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன விதமான பிராயச்சித்தம் இருக்கோ எல்லாத்தக்கட்டும் சிரேஷ்டமான பிராயச்சித்தம் ஸ்ரீ கிருஷ்ணநாமஸ்மரணம், கிருஷ்ணனுக்கு தாசன் நான் அப்படிங்கிற எண்ணம். அதனால் எந்த கர்மம் பண்ணாலும் கடைசியில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான் இதுவானாலும், ஏன்னா எந்த கர்மம் பண்ணாலும் அதில் ஏதாவது தோஷம் வந்துடும், தெரியும் தோஷம் இல்லாமல் ஒரு கர்மமும் பண்ண முடியுது. வைதிக கர்மம் பண்ணாலுமே சரி பிராயச்சித்தமே பண்ணாலும் சரி அதுலேயும் தோஷம் அப்படிங்கிறது வந்துடுறது. சுவாமி தேசிகன் சொல்கிற பிராயச்சித்தத்திலே தோஷம் கட்டினா அதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்குறேன். அதனால் அப்போ அதுக்கு என்ன பிராயச்சித்தம்னா பகவான் நாமதான் பிராயச்சித்தம். காயத்ரி ஜபம் சந்தியாவந்தத்தில் பண்ணால் கூட ஜபம் பண்ணி முடித்த உடனே ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு 10 தடவை சொல்லு அப்படின்னு பெரியவாடெலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அர்த்தம் அப்போ புரியல, சின்ன வயசில் புரியல, ஆனால் இப்போ புரியுது. ஏன்னா நாம காயத்ரி ஜபம் பண்ணச்சியே நிறைய கலந்துருக்கும். சயாதி நரகம் கோரம் வரேண்யம் இது யோ ஜபேது. வரேண்யம் அப்படின்னு ஜபம் பண்ணால் நரகம் கோரம், கோரமான நரகத்துக்கு போவான் அப்படின்னா இப்போ வரேண்யம் ஜபம் பண்ணக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆச்சு கேட்டானா அப்போ நரகத்துக்கு போவோம்னா அதுலேருந்து தப்பிக்கணும் முடியும். அப்போ இந்த மாதிரி ஜபாதிகள்லேயே எத்தனையோ நியமங்கள்லாம் இருக்குது. ஜபம் பண்ணும் போதே நிந்துன்னு பண்ணணும் அப்படின்னும் போது ஒத்த காலில் நிற்கக்கூடாது அப்படின்னும், ஒரு காலால் இன்னொரு காலில் தேய்க்கக்கூடாது அப்படின்னும், இந்த மாதிரி பல நியமங்கள்லாம் இருக்குது. யாருக்கு எந்த நியமம் தெரியும், தெரிஞ்சாலும் எந்த அளவு அதை நம்ம கடைப்பிடிக்க முடியுது அப்படின்னு இருக்கும்போது கிருஷ்ணநாம ஸ்மரணம் தான் நமக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குறது. அதனால் எந்த கர்மா பண்ணாலும் கிருஷ்ணநாம ஸ்மரணம் பண்ணால் போதும், அதுவே பிராயச்சித்தங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான பிராயச்சித்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணநாமஸ்மரணம் பண்ணால் என்ன ஆகும் கேட்டால் அந்த வாசனை போயிடும். பிராயச்சித்தம் பண்ணப்படினாலே பகவத் அர்ப்பண புத்தினாலே பிராயச்சித்தம் பண்ணால் பாபம் போகும், கிருஷ்ணநாமஸ்மரத்தினாலே வாசனையும் போகும் அப்படின்னும் போது திருப்பி பாபத்தில் அவனுக்கு ருச்சிங்கிறது வராமல் இருக்கும் அப்படிங்கிற. அனந்த சேவாது நிகிருந்ததி த்வயீம் இதி பிரபோ த்வத்புருஷா பபாஷிரே நாராயணத்தில் சொல்கிறார். அப்போது பரீட்சித் மகாராஜன் ஆச்சரியமாக கேட்குறான், ஓஹோ இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்கா, பகவன் நாம கீர்த்தனத்துக்கு இப்படி ஒரு பிரபாவம் இருக்கா அப்படின்னா அது புரியும்படி சொல்லணும் இல்லையா? அதனால் இந்த ஒரு பிராயச்சித்தத்தினாலே சிரேஷ்டமான கதிக்கு போனவனுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். காண்யகுப்தே திஜக்கஸ்சிதும் தாசீபதி ரஜாமிலா நாம்னா நஷ்ட சதாச்சாரா தாஸ்யாசம் சர்க்கதூஷிதா. கன்னியகுப்த தேசத்தில் அஜாமிடன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஐடி கார்டு என்னன்னு கேட்டால் தாசிபதி அப்படிங்கிறது. ஒருத்த ஒருத்தருக்கும் ஏதாவது பெயர் சொல்லணும் இல்லையோ, புரியும்படியாக ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையோ, இவர் மனைவியுடைய பெயரை சொல்லி இவருடைய கணவன் அப்படின்னும், இல்லை அப்பாவுடைய பெயர் சொல்லி இவருடைய புத்திரன் அப்படின்னும் ஏதாவது சொல்லணும் இல்லையோ. நாட்டில் இருக்கிற மொத்த பேரும் இந்த அஜாமிலன் சொல்கிறது இவன் தாசிபதி அப்படின்னு. நாம் நான் நஷ்ட அஜாமிலன் பெயர் தான், தாசிபதிங்கிறதா லோகத்தில் எல்லாருக்கும் பிரசித்தம். சில பேருக்கு இந்த ஒரிஜினல் பேர் ஊரில் சொன்னால் யாருக்கும் தெரியாது, இந்த மாதிரி ஒரு பேர் அது சொன்னால் தான் தெரியும். தாஸ்யாஸ் ஏன்னா தாஸ்யா சம்சர்க தூஷித. ஒரு பரம வைதிகமான ஒரு குலத்தில் பிறந்து உபநயனம் பண்ணி வேதாத்தியனங்கள் மொத்தமும் எல்லாத்தையும் பண்ணி முடித்தவன் அந்த குருவுக்கு சுசுரூஷை பண்ணணும் அப்படிங்கிறபடினால அவருக்கு வேண்டிய காரியங்கள்லாம் காட்டுக்கு போய் எல்லாம் செய்கிற வழக்கமாக, சமீத்தெல்லாம் கொண்டு வர வழக்கம், தர்ப்பங்கள்லாம் கொண்டு வர வழக்கம். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல தர்மபத்னி ஒருத்தி ஆற்றுல இருந்துன்னு இருக்கா. ஒரு சமயம் அவருக்காக சமைத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு போனவன் கொஞ்சம் தூரம் ஒரு காட்டில் உள்ளுக்குள்ளே போயிட்டான். அங்கே ஏதோ சத்தம் கேட்டது, என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்திரீ ஒருத்தி, ஒரு துஷ்ட ஸ்திரீ அதாவது பண்ணிய ஸ்திரீ ஒருத்தி
வேற ஒரு புருஷனோடு கூட அவ ஏகாந்தத்துல இருந்துட்டு இருக்கான். காடுதானே அது, காடுல யார் வரப்போறா அப்படிங்கிற எண்ணத்துல அவ ஏகாந்தத்துல அறுகுறையா இருந்துட்டு இருக்கச்ச அவ பார்த்துட்டான். இவர் அதை பார்க்கக்கூடாத அந்த காட்சியை பார்த்துட்டபடினால இவன் மனசில் ஒரு விகாரம் வந்துருக்கு. உடனே அந்த இடத்துல திரும்பி வந்துட்டான். அங்கே நிக்கல அவன், வேற ஆத்துக்கு வந்துட்டு சமயத்தெல்லாம் அப்பா கிட்ட மொத்தத்தையும் கொடுத்துட்டான். சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள அப்படியே அந்த பார்த்த காட்சி மாத்திரம் மனசுக்குள்ள ஒரு விகாரத்தை உண்டாக்கியிருக்கு. இப்படியே நினைச்சுருக்கு. மறுநாள் சாயங்காலம் 3 மணிக்கு இவன் காட்டுக்கு கிளம்புறான். அந்த இடத்துல அப்பா கேட்குற, எங்கடா காட்டுக்கு போற அப்படின்னா, இல்லைப்பா சமைத்து கொண்டு வரேன் அப்படின்னா, சமைத்து தான் நேத்தே கொண்டு வந்துட்டியே அப்படின்னா, இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன், உங்களுக்கு எதுக்கு இருக்கட்டும் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சமைத்தெல்லாம் எடுக்கலமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மறுபடியும் திருப்பி காட்டுக்கு வரான். அந்த இடத்துக்கு இப்போ அவள் ஏகாந்தமாக இருக்கா, அவள் மாத்திரம்தான் இருக்கா, வேறு யாருமே இல்லை. அந்த இடத்துல போய் நின்று நேற்று பார்த்த அந்த காட்சி இருக்கலையா, அதை மனசில் நினச்சி அந்த இடத்துல போய் நின்றா அவளுடைய சுபாவத்தினாலே அவள் என்ன பண்ணுறான், இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டான். மொத்தத்தையும் மறந்துட்டான், படித்த வேதத்தெல்லாம் மறந்துட்டான், கூட இருக்கக்கூடிய தர்மபத்னியை மறந்துட்டான், தன்னுடைய குருவை மறந்துட்டான், குரு சுஸ்ரூஷையை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்து அவள் கூட்டாளே அப்படிங்கிறதுக்காக நேராக அவளோடு போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டான். தாசிபதி ரஜா மிளக நாம்னா நஷ்ட சதாச்சார, நல்ல சதாச்சாரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அவனுக்கு. படித்த படிப்பிலோ நல்ல படிப்பு தான், ஆச்சாரத்துக்கோ இன்னும் குறவில்லை. ஏன் இப்படி ஆகிப்போனான் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு தான் கூட எப்போவுமே நல்ல சங்கம் வச்சுக்கணும், பாகவதர்களோட கூட போகணும். அவளோட கூட போனால் அவள் தான் நம்மளை வழி நடத்துகிறவா. எப்போவுமே நம்ம கூட யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இப்படியும் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க, நான் போய் கடைத்தெருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா, இன்றைக்கி கடைத்தெருக்கா போகிறோங்க, இன்றைக்கி ரெட்ட புறப்பாடாச்சு பெருமாள் சேவிக்கலாமே அப்படின்னு சொன்னால், சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுவோம். இல்லை கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறோம் வச்சுக்கோங்க, இல்லை கோயிலுக்கா போகிறோங்க, நான் கடைக்கு கூட வருவங்களும் பார்த்தேன் அப்படின்னா உடனே சரின்னு சொல்லிட்டு அவரோட போயிருக்கோம். ஏன் நம்மளுடைய பிரவருத்திகளை எப்போவுமே நம்மளுடைய பிரவருத்திகளை நிர்தாரணம் பண்ணுறது நாம் கிடையாது, நம்ம சுற்றி யார் இருக்காலோ அவள் தான் நிர்தாரணம் பண்ணுறாள். அதனால் சுற்றி எப்போவுமே நல்ல பாகவதர்களாக இருந்துருந்தோன்னா, பாகவதர்களாக வச்சுட்டு இருந்தோன்னா அப்போ வந்து நாமளும் ஓரளவு நல்ல வழியில் நம்மளுடைய பிரவர்த்தி நடந்துருக்கும். அது இவனுக்கு அது கிடைக்காத அப்படின்னாலே அந்த சமயத்தில் பக்கத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிறது ஏகாந்தங்கிறதே சில சமயம் ஆபத்தாகிடுது. அப்படி ஆபத்தாக இருக்கிறபடினாலே அவன் வந்து அவன்கிட்ட மாட்டேன்னுட்டான். அப்படியே 88 அப்படின்னு 88 வயசான் அவனுக்கு. அது வரைக்கும் அங்கேயே இருந்துடான், மொத்தத்தையும் மறந்துட்டு அங்கேயே இருந்துருக்கான். 10 குழந்தைகள் பிறந்தது இவனுக்கு. 10வது குழந்தை கடைக்குட்டி, ரொம்ப செல்லமாம் இவனுக்கு. அதுக்கு நாராயண அப்படின்னு பேர் வச்சுருக்கான் அந்த குழந்தைக்கு. இப்படியே காலங்கள்லாம் மொத்தமும் போயின்ட்டுருக்கு. இவனுடைய அந்திம காலம் இவனுக்கு வரும்போது இப்படியே படுக்கையில் படுத்துட்டுருக்கான். இவனை கவனிக்கிறதுக்கே யாராவது ஒருத்தர் வேணும். அப்போது இவனை எத்தனை தான் கவனிக்க முடியும், அதனால் முதல்ல வந்து பக்கத்தில் வந்து தொடச்சி விட்டு கடைச்சி விட்டு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவ்வாவுடைய காரியத்தை அவ்வாவா மேலே மேலே பார்க்க போகிறான். இப்படி அவெல்லாம் போயின்னு இருக்கான். 88 வயசாகிடுதா, இப்போ இவனுக்கு ஒரே கவலை இவனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கான் இவன். அப்போ திடீர்னு பார்த்தான்னா வாசலில் 3 பேர் வந்து நிற்கிறார்கள், யமதூத்தர்கள். பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்காள் அவெல்லாம், கையில் பாசங்கள்லாம் வச்சுட்டு இருக்காள். ரொம்ப பயங்கரமாக அவளை பார்த்தாலே படுக்கையில் வேர்வை வந்து ஜலமெல்லாம் கண்ணாபின்னான்னு சரீரத்துலேருந்து கொட்ட ஆரம்பிக்குவான் மனுஷனுக்கு இந்த பயத்தினாலேயே. அப்படிப்பட்டவர்கள் 3 பேர் வந்திருக்கா. இப்போது பொதுவாக 2 பேர் தான் வருவா சாதாரணம், அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு மனைவி சொல்லியிருக்கான். அதனால் ரொம்ப வித்தியாசமானவன், அதனால் 3 பேராவை கூட்டுனு வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான்னா, 3 பேர் இங்கே வந்து நிற்கிறத பார்த்தோன்னே பயந்து போயிட்டான் அவன். அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, பக்கத்தில் யார் வந்திருக்காங்கிறதுன்னு தெரியல, பக்கத்தில் யாராவது இருக்காளா அப்படின்னு பார்த்தா இவா யாருமே இல்லை, அவாவா எங்கேயோ தூரம் இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் இவனுடைய காரியம் ஆயிடுத்து, இனிமேல் சாயங்காலம் வந்தால் போகும், கார்த்தால் தொடச்சி கழிச்சு விட்டா சொல்லும், இனிமேல் அப்புறம் சாயங்காலம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கார்த்தால பார்த்துக்கலாம், நடுவு நடுவில் ரொம்ப கூவின்னு இருக்காத, நடுவு நடுவில் ஒன்றும் கத்தின்னு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போயிட்டான். உடனே இவன் இப்படி பார்த்து யார் கூப்பிட்றது என்னன்னு தெரியல. மனசில் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த கடைசி குழந்தை கடைக்கட்டி குழந்தை இருக்கு இல்லையா, அதுதான் கூட்டாக வருமோ என்னமோ, மற்றதெல்லாம் கூட்டாக அலட்சியம் பண்ணும், ஒருவேளை அதை கூட்டாக வருமோ அப்படின்னா அது கோடியில் விளையாடின்னு இருக்கான். விளையாட்டு விட்டு எப்படி வரும், தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயண பயம் பிளாவிதேன ஸ்வரேனோச்சி ஆஜுகா பாகுலேந்திரியா
தன்னுடைய சக்தியெல்லாம் மொத்தத்தையும் திரட்டி வச்சு எல்லாத்தையும் தூரத்தில் அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அது காதல வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஆக்குலேந்திரியா கண்ணு காதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யலை. இருந்தால் கூட இந்த பயத்தினாலே கடைசி முயற்சி இதுதான், இதை செய்யாமல் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நன்னா உறக்க நாராயணா அப்படின்னு கத்தரம்மா இங்கிருந்து உறக்க. கடைசி காலத்துல மிரியமானஸ்ய மரண காலத்துல நாராயணா அப்படின்னு கத்தினான் இல்லையா, உடனே விஷ்ணு தூதர்கள் நாலு பேர் வந்து குதிச்சா. அங்க பெருமாள் என்ன பண்ண, நாராயணான் கத்தரான் அப்படின்னு உடனே நாலு தூதர்களை உடனே அனுப்பிச்சிட்ட அந்த இடத்துல. அடுத்த நாராயணான்னு புருத்தத்தில் பிளாவிதேன சுரேனங்கிற நாராயணா அப்படின்னு கத்துறாங்க இல்லையா, அவன் முடிக்கிறதுக்குள்ள நேர நாலு பேர் அந்த இடத்துல விஷ்ணு தூதர்கள் ஆச்சரியமாக முன்னாடி வந்து அந்த யம தூதர்கள் அப்படி பாசக்கயிறு வீசி அவனை பிடிக்க போறா இல்லையா, அவன் கையை அப்படியே தடுத்து நிறுத்தி இந்த நாலு பேரும் நிறுத்திட்டான். அவளை ஸ்டாப் அப்படின்னு நில்லுங்கோ அப்படின்னு அவ பார்க்குறான், இவ யார், இவ எங்கே வந்திருக்கா அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் பார்த்ததில்லை அவ, இது வரைக்கும் யாரும் அவளை தடுத்ததே கிடையாது, அவள் சுதந்திரமாக யாரானாலும் பிடிச்சிட்டு போகிறது தான் வழக்கம். ஆனால் இப்போ வந்து தடுத்த உடனேயே நீங்கள் யார் எங்களை தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். சுபாச்சாரி ரொம்ப அழகாக சொல்கிற, அவன் நாராயணன் குழந்தை கத்தினான் இல்லையோ பெருமாள் வந்து ஹரிகீர்த்தனம் அப்படின்னாரான். அதை ஹரிகீர்த்தனம் ஒன்றும் பண்ணலையே, இதோ கூச்சல் தானே போட்டான் குழந்தைய பார்த்து. ஆனால் பெருமாள் ஹரிகீர்த்தன்னா என்னன்னு கேட்டால், என்னுடைய பர்த்தா என்னுடைய சுவாமி தன்னுடைய தூதர்களை அனுப்பிச்சா அப்படின்னு சுகாச்சாரிய பெருமை அவருக்கு. பர்த்துருண்ணம மகாராஜா, மகாராஜான்னு கூப்பிட்ற அவனை, பரீட்சித்தை கூப்பிட்ற அவனுக்கு தானே கதை சொல்கிறான். பரீட்சித்தே இப்படி மெய் மறந்து நிற்கிறான், அதனால் அப்ரதிங்கதாக இருக்கக்கூடிய பரீட்சத்தை இதாக சொல்கிறார். என்னுடைய சுவாமி தன்னுடைய தூதர்களை அனுப்பிச்சாமா அந்த இடத்துல வந்து நின்று, வாரயாமாசுரோஜசா நீங்கள் யார் எங்களை தடுக்கிறது, எங்களை இதுவரைக்கும் யாரும் தடுத்ததில்லையே அப்படின்னா, நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இனிமே காரியம் கிடையாது நீங்கள் போயிடுங்க அப்படின்னு. அது சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னா, இவளை பார்த்தா அவளுக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இதுவரைக்கும் யாரும் தடுத்ததில்லைன்னு மாத்திரம் இல்லை, இவள் மூணு பேர் அப்படின்னா அவள் நாலு பேர் இருக்கா, அவளை பார்த்தாலும் அவளும் பலிஷ்டாவில் தான் இருக்கா, ஆனால் என்ன கேட்டால் பிரகாசமாக இருக்கா, ஆனால் பிரசன்னமாக இருக்கா, பிரகாசாலாக இருக்கா, அழகாக இருந்துட்டு இருக்காள், நல்ல மாலைகள்லாம் சாத்தின்னு இருக்கா, திருமண்கள்லாம் இட்டுருக்கா, சங்க சக்கரங்கள்லாம் வச்சுருக்கா, இதெல்லாம் பார்த்து அவர்கள்லாம் நீங்கள் யார், நீங்கள் எங்களை எதுக்காக தடுக்கணும்னா நாங்கள் விஷ்ணு லோகத்திலேயே வந்திருக்கோம், அதெல்லாம் இருக்கட்டும், இவனை நான் அழிச்சுன்னு போனோம், எங்கள் யம தர்மராஜன் வந்து கட்டளை இட்டுருக்கார், இவன் பாபமே பண்ணியிருக்கான், இந்த பாபத்தினுடைய கணக்கு தீர்க்கணும் அப்படின்னா எத்தனை தண்டேன சுத்தியதி அப்படின்னு ஒரு சுத்தமாக்கணும் இல்லையோ, அதனால் உண்மையில் யம தர்மராஜன் நல்லதுதான் பண்ணுறான். என்ன கேட்டால் அந்த பாபத்தோட திருப்பி வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் புழுவாக பிறக்கணும் இல்லை பூச்சியாக பிறக்கணும், ஒன்றும் இல்லாமல் கேவல ஜந்துவில் சாணியில் இருக்கிற புழுவாக வந்து பிறக்கணும், அப்படின்லாம் இல்லாமல் அந்த பாபத்தை கொஞ்சம் போக்கடித்து ஒரு நல்ல ஜென்மத்தை கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஏற்பாடு வந்திருக்கு. அதனால் யவசிய கருணா நாஸ்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது கூட சொல்லக்கூடாது, ஒரு விதத்தில் பார்த்தா எமசிய கருணா ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா அவரும் ஏதோ நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிட்டுருக்கார். அப்படி இருக்கும்போது நாங்களாம் வந்து இவனை இவன் பாப கணக்கு பார்த்துட்டு நாங்கள் இவனை கூட்டுந்து போகிறோம் அப்படின்னு சொன்னான். உடனே அவர்கள்லாம் கேட்டார்கள், விஷ்ணு தூதர்கள் கேட்டார்கள், அது என்ன அநியாயமாக இருக்குது, இவன் ஒரு புண்ணிய காரியம்னா அது உங்கள் லிஸ்ட்டில் வராதா, பாப காரியம் மட்டும்தானா வருமா, ஒரு புண்ணிய காரியம் பண்ணியிருக்கானே அதை நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாதா அப்படின்னா, என்ன புண்ணிய காரியம் பண்ணான் இவன் அப்படின்னா, இப்போ தான் நாராயணா அப்படின்னு சத்தம் போட்டாலே இது உங்கள் காதல் வேலையா, இது ஒரு புண்ணிய காரியமாச்சே அப்படின்னா, நாராயணான்னு பகவானை எங்கள் கூட்டான், அவன் அவன் பிள்ளையை கூட்டான், தூரத்தில் இருக்கிற பிள்ளைய நாராயணா அப்படின்னு கூட்டான், அந்த பிள்ளையும் வரக்கணும் இங்கே குழந்தை விளையாடிங்கிறது அந்த இடத்துல, ஏண்டா உங்கள் அப்பா கத்துற நாராயணான்னு கத்துற அப்படின்னா, இதுக்கு இதே தான் வேலை, எங்கள் அம்மா சொல்லியிருக்கா ஓயாமல் கூச்சல் போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதனால் வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு விளையாட போயிடுது. அந்த பிள்ளை கூட இவரை லட்சியம் பண்ணலை, ஆனால் என்ன கூட்டான்னு நினைக்கிறோம்னு ஒருத்தருக்கான், பிள்ளையை கூட்டா கூட அவன் வந்து முன்னாடி அனுப்பிச்சிருக்கான். அப்போது அவரெல்லாம் அவர் சொல்கிறார், பிள்ளையை தான் கூட்டான் இது எங்கள் லிஸ்ட்டில் வராது, பிள்ளையை பார்த்து கூட்டான்னா அது புண்ணியம் அப்படிங்கிறது எங்கள் லிஸ்ட்டில் வராது, அதனால் எங்கள் கடமையை நாங்கள் செய்யணும், அவன் தர்மராஜன் எங்களுக்கு கட்டளை இட்டுருக்கார்
அப்படின்னா தர்மம்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்க, தர்மம்னா என்ன, என்ன பலன் அதை சொல்லுங்க அப்படின்னா, வேத பிரணிஹிதோ தர்ம ஹதர்ம தத்விபர்ய வேதஸ்து பகவான் சாட்சாத் நாராயண இதி சுஷ்ருமா. வேதத்தில் எது சொல்லியிருக்கோ அது தர்மம், வேதத்தில் எது கூடாது அப்படின்னு நிஷேதம் பண்ணியிருக்கோ அது அதர்மம். சரி, வேதம்னா என்ன அப்படின்னா நாராயணன் தான், நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூவானவர், அவர் தான் வேதம். அப்படின்னா அவருடைய திருவுள்ளம் தான் வேதம் அப்படின்னு அர்த்தம். நாராயணன் அப்படின்னா அவருடைய மனசு என்ன, அவர் அபிப்பிராயம் என்னப்பட்டிருக்காருங்கிறது நம்ம வேதத்தினால தானே தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தை தவிர பெருமாளுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேறு வழி கிடையாது. அதனால் நாராயணனே தான் வேதம், நாராயண பராகா வேதாகா அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாள். சரி, அப்படியானால் அந்த தர்மத்தை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாராயணன் தான் இவன் கூட்டிருக்கான், அதனாலே நாங்கள் உங்களை தடுக்கிறோம், இனிமேல் இவன் எங்களை சேர்ந்தவன், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவளை தடுத்து நிறுத்தி நீங்கள் போய் உங்கள் யம தர்மராஜன் போய் கேளுங்க, இந்த மாதிரி விஷயத்தை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சுட்டான். அப்புறம் விஷ்ணு தூதர்கள் இந்த அஜாமியனை பார்த்தார்கள், கடாட்சம் பண்ணார்கள். அஜாமியன் மொத்தத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கான். முதல்ல மூணு பேர் வந்தால் அவள் பயங்கரமாக இருந்தார்கள், ஆனால் அடுத்து ஒரு நாலு பேர் இருந்தால் இவாளும் நல்ல சௌமியமாக அழகாக இருந்துட்டுருக்கார்கள். அந்த அவளுடைய மொழியை பார்த்தாலே பயங்கரமாக இருந்தது. இவர்களோ தாமரைப்பூ போல ஒரு கடாட்சத்தினாலே நம்மளை வந்து பார்த்துட்டுருக்கார்கள். அவர்கள்லாம் வந்து நம்மளை பிடிச்சி இழுத்துண்டு போகணும் அப்படின்னு வந்தார்கள். இவர்கள்லாம் நம்மளை ரட்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தார்கள் அப்படின்னு இவன் ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கும் போதே அந்த அஜாமிலனையும் பார்த்து வச்சுட்டு அவள் கிளம்பிட்டான். அவளும் அந்தர்தானம் ஆகிட்டான் விஷ்ணு தூதர்களும். உடனே ஒரு புத்துணர்வு இந்த அஜாமிலனுக்கு வந்துதான். அப்படியே எழுந்துக்கிறான், நான் நாராயணான் கூட்ட போது என் பையன் கூட வரலையே, ஆனால் பகவான் விஷ்ணுவானவன் தன்னை கூட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ஷதர்களை அனுப்பிச்சு என்னை ரட்சித்தானோ, அப்போ இனிமேல் அந்த நாராயணன் தவிர வேறு கதி கிடையாது, என் வாயில் இனிமேல் நாராயண நாமம் தவிர நாமம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு எழுந்தான். இவா கிட்ட யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லிக்கல, நேராக காட்டுக்கு போய் கங்கா துவாரத்துக்கு போனான், அங்கே போய் தபஸ் பண்ணி நல்ல கதிக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே எழுந்து போயிட்டான். இவன் போனதே யாருக்குமே தெரியாது, மொத்த பேருக்குமே. திடீர்னு வந்து பார்த்தா ஆள வரணும் இங்கே, என்ன அவள்லாம் ஒருத்தர் கொடுத்த பேசிகிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இங்கே தான் படுத்துட்டு இருந்தார், எப்படி எழுந்து போயிருப்பார், எழுந்து போகிற ஸ்டேஜில் அவர் இல்லையே, இட்ட கால் இட்ட கைகளை அவரால் அசையக்கூட முடியாது. நான் இன்றைக்கி காத்தால்தான் நான் மெதுவாக அவரை தூக்கி பிடிச்சி நிறுத்தி வச்சு அவருக்கு பவுடர்லாம் போட்டு முதுகலை எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், அவரால் அசையக்கூட முடியாது, அதுக்குள்ளே இந்தாள் எங்கே போயிருப்பார், இங்கிறது எங்கே போயிருப்பார்ன்னு தெரியலையே அப்படின்னா வேறு வழி தெரியல, இப்போ என்ன பண்ணணும், மேலே அடுத்தது ஏதாவது பண்ண முடியும், அவர் இருக்காரா, உயிரோடு இருக்காரா, உயிர் இல்லாமல் இருக்காரா அப்படிங்கிறதுக்காக வாத்தியார் கூப்பிட்டான். நீங்கள் வந்தால் நீங்கள் தான் சொல்லலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, இவர் இருக்காரா இல்லையா அப்படின்னே தெரியல. இவருக்கு டாக்டர் முன்னாடி வந்து வைத்தியர் வந்து பார்த்தார், பார்த்துட்டு இன்னும் ஒரு நாள் கூட தாண்டாது, இன்றைக்கு மேலே இவருக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஆனால் இவரை பார்த்தா இங்கே காணும், என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னார். அந்த வாத்தியார் சொன்னார், ஒன்றும் விஷயம் இல்லை, ரொம்ப விசேஷமான வியக்திகள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, நிறையா புண்ணியம் பண்ணுவாள் அப்படிலாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவள் வந்து இந்த சரீரத்தோடையே சொர்க்கத்துக்கு போகலாம், அதிக புண்ணியம் பண்ணுவாள். அந்த மாதிரி உங்கள் ஆத்துக்கா ரொம்ப விசேஷமாக பாவம் பண்ணிருக்கார், அவர் சரீரத்தோடையே நரகத்துக்கு போயிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அவருடைய விஷயத்தை தெரிஞ்சவா சொல்கிறான். அந்த மாதிரி இவாளே திகைச்சு நிற்கும் போது அஜாமலை நாடவன் நேராக போய் தபஸ் பண்ணி நல்ல கதிக்கு போய் சேர்ந்தான். கடைசி காலத்தில் சொன்ன நாராயண நாமம் அப்படிங்கிறது வேற யாரையோ குறித்து சொன்னால் கூட அவனை காப்பாற்றித்து அப்படின்னும்போது அது எந்த பாபத்தை போக்காது, பிராயஷ்சித்தத்துக்கெல்லாம் சிரேஷ்டமான பிராயஷ்சித்தமாக அது இருக்கும் அப்படின்னு சொன்னார். அஜாமல் உபாக்கியானம் முடிஞ்சுது, நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஆனால் பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்கலாம், ஆச்சரியமான ஒரு கேள்வி. இந்த யம தர்மராஜன் கிட்ட யமதூதர்கள்லாம் போனா இல்லையா, நாங்கள் போய் நியாயம் கேட்குறோம் அப்படின்னு அவள் என்ன கேட்டா யமன் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறேன். அது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நேரம் இங்கிருந்து போய் யம தர்மராஜன் கிட்ட போய் இந்த இந்த லோகத்தில் எத்தனை ராஜாக்கள் இருக்கா எங்களுக்கு தெரியும், நான் யமோ வைவஸ்வதோர் யமன் தான் மொத்த பேருக்கும் ராஜா அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தா இன்னும் யாரோ நாலு பேர் வந்தா திடீர்னு எங்களையும் தடுக்கிறா, அப்போ நீங்கள் ராஜாவா அவா ராஜாவா, சில பேருக்கு அவா ராஜாவா, என்ன கணக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு இப்படி தெரிஞ்சாகணும். அது தெரியாமல் நாங்கள் போய் எப்படி பிரவர்த்திக்க முடியும், உங்கள் ஆஜையை நாங்கள் எப்படி செலுத்த முடியும் வெளியில் போய் அப்படின்னு கேட்டால் யம தர்மராஜன் சொன்னார், என்ன நடந்தது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, ஒன்றுமில்லை நாங்கள் அவனை பிடிக்கணும் தான் போனோம், இன்னும் நாலு பேர் வந்தா அந்த இடத்துல எங்களை தடுத்துட்டான், ஏன் வந்தா இவன் என்ன பண்ணான் அப்படின்னா கூச்சல் போட்டான் அப்படின்னா, எல்லாரும் தான் கூச்சல் போடுறா,
மொத்தம் இருந்தால் கூச்சல் போடுவா, இவன் கூச்சல் போடுவான், பக்கத்தில் இருப்பாள் சுத்தி முத்தி இருப்பாள் கூச்சல் போடுவா. அதனால என்ன அப்படின்னா, இல்லை நாராயணா அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டான். உடனே நாலு பேர் ஓடி வந்தார் அப்படின்னா, உடனே யமதர்மராஜன் நாராயணன் கூச்சல் போட்டான் அப்படின்னு சொன்னா இல்லையா, உடனே தன்னுடைய ஆசனத்தில் எழுந்திருந்துட்டான், எழுந்திருந்து கை கூப்பிடான். இப்படி ஓஹோ அவனுக்கு தான் புரிஞ்சது, ஓஹோ நாராயண நாமத்துக்கு அத்தனை பிரபாவம், இந்த பெயரை கேட்ட மாத்திரத்தில் எழுந்திருந்து நீர் வந்து கை கூப்பிடுறே அப்படின்னா, யமதர்மராஜன் சொன்னாராம், நான் கை கூப்பிடுறது இந்த நாராயண நாமத்துக்காக இல்லை, நாராயண நாமத்தை ஒருத்தர் சொன்னா இல்லையா அவனுக்காக நான் கை கூப்பிடுறேன். தஸ்ய யஜ்ஞவராஹஸ்ய விஷ்ணோ அமித தேஜச பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாம் அபி நமோ நம அப்படின்னு யமதர்மராஜன் சொல்ற ஸ்லோகம், நித்தியம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கானா யமதர்மராஜன். நாமளும் சொல்லிட்டு இருக்கோம், சந்தியாவதம் முடிஞ்ச உடனே நித்தியம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுன்னா, இங்கே பெருமாளும் நித்தியம் அடிக்கடி கேட்டுட்டு இருக்க. யமதர்மராஜன் என்ன சொல்றாருன்னா, அந்த யஜ்ஞவராக பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் நான் சேவிக்கிறேன்னு சொல்லலை, பிரணாமம் ஏபி குருவந்தி அந்த பகவானை நித்தியம் யார் சேவிக்கிறாளோ தேஷாமபி நமோ நமஹ அவர்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவர்களை பார்த்து சொன்னான். தூதர்களை பார்த்து, அப்பா ஒரு ஒரு ஜீவன் இப்போ பொழைச்சி போச்சு, நன்னா எல்லா ஜீவர்களும் இங்கே வரணுங்கிறது எனக்கு ஆசை இல்லை, பகவான் நாமாவை சொல்லி ஏதாவது பொழைச்சி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னும் இவாளுக்கு புரியல, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம், பகவான் தான் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணுறவன், அவன் தான் புண்ணியா புண்ணிய வியவஸ்தையெல்லாம் பண்ணுறவன் அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆனால் இவன் சொன்னது பகவான் நாமாவா இல்லை புத்திரநாமாவா அது தெரியும். அவர்களேன்னு கேட் அவர்களே கேட்கறது தானே, நான் அவர்களை கேட்டேன் சாங்கேதம் பாரிகாசியம் வா, அவர்களில் என்ன பதில் சொன்னா அப்படின்னா, க்ஷோபம் ஹேலனமேவாம் வைகுண்ட நாமக்ரஹணம் அசேஷாககரம் விதுஹு. பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது சாங்கேதமாக சொன்னாலும் சரி, பாரிகாசம் பரிகாசமாக சொன்னாலும் சரி, அது பகவான் நாம தான், அது அதுக்கான ஒரு பெருமை அப்படிங்கிறது இருக்கும். நான் ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டச்சித்தை ரபிஸ்மிருதா அனிச்சியாபி சந்திருஷ்டா சம்ஸ்பிருஷ்டா தகத்தேவகி பாவகா. ஒரு அக்னி ஒன்று இருக்குது, எரிஞ்சின்னு இருக்கு, விளக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு. ஒரு குழந்தையானது வேற அப்படியே தத்து தத்து நடந்து போய் அந்த விளக்கை தொடருது, விளக்கு சுட்டுடுத்து. உடனே இந்த அம்மா விளக்கை பார்த்து கேட்டால், விளக்கு உனக்கு என்ன புத்தி இல்லையா, குழந்தைக்கு தெரியுமா விளக்கை தொட்டால் சுடும் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியுமா, அது தெரியாமல் தானே குழந்தை சுடுறது, அது தெரியாமல் குழந்தை தொட்டு கொடுத்தனா அதுக்கு போய் நீ சுடலாமா, உனக்கு ஒரு வியவஸ்தை இல்லையா அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த விளக்கு இருக்கு இல்லையா அக்னி ஜுவாலை அது சொல்கிறதா, என்கிட்ட அதெல்லாம் கேட்காதங்களோ, எனக்கு என்ன கேட்டால் யார் தொட்டாலும் சுடுவேன், இது என்னுடைய சுபாவம், அது குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவாளாக இருந்தாலும் சரி, படித்தவாளாக இருந்தாலும் சரி, படிக்காதவாளாக இருந்தாலும் சரி, யார் தொட்டாலுமே சுடுறது என்னுடைய சுபாவம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியாக ஹரிநாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரபாவம் என்ன கேட்டால், யார் சொன்னாலுமே சரி, எப்படிப்பட்ட பாபிஷ்டன் சொன்னாலுமே சரி, அது பாபத்தை போக்கிடும். வேற ஏதாவது பிரகாரத்தில் சொன்னாலும் சரி, சங்கேதம் பாரிஹாஸ்யம் சங்கேதமாக சொன்ன நாராயணன் குழந்தைக்கு பெயர் வச்சான், பெயர் வச்சுட்டு நாராயணா நாராயணான் குழந்தையை தான் கூப்பிட்றான், ஆனால் அது பகவான் நாமா, அது இவனுடைய பாபத்தை எல்லாம் மொத்தம் போக்கடிக்கும். என்ன கேட்டால், நாரணன் தன்னன்னை நரகம் புகாள் அப்படிங்கிற பெரியாழ்வார், நாராயணனோட அம்மா நரகத்துக்கு போக மாட்டாள், நாராயணன் எந்த குழந்தைக்கு பெயர் இருக்கோ அந்த குழந்தையோட அம்மா நரகத்துக்கு போக மாட்டாள், வாய் ஓயாத நாராயணா நாராயணன் கோச்சிங் வரைச்சியும் கூட்டுன்ற, நாராயணா படிதா நாராயணா டிவி பார்க்காதரான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, அவையே நரகத்துக்கு போக போகிறான், இத்தனை பகவான் நாம அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிற அப்படினால போகிறதுக்கு பிரசக்தியே கிடையாது அப்படின்னா, பரிகாசியம் வா இல்லை பரிகாசமாக சொன்னாலும் சரி, சில பேர் பரிகாசமாக சொல்கிறார், இங்கிருந்து அங்கே போனேன் ஊருக்கு போனேன் என்ன ஆச்சு அப்படின்னா, பர்ஸு தொலைஞ்சு போச்சு எவ்வளோ ரூபா இருந்தது அப்படின்னா, அதே கேட்குற 3000 ரூபாவும் என்னுடைய ஐடி கார்டும் மொத்தம் ஆச்சு, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா இவன் போச்சு. உடனே திருவேங்கட முடியா என்ன நினைக்கிறான், கோவிந்த நாமத்தை ரெண்டு சொன்னான் இவன், நீ எப்படி வேணால் சொல்ல, காத்தால் எழுந்திருந்து காலங்காத்தால் எழுந்துக்கச்சியே ஹரிநாம சொல்லணும் அப்படின்னு, மெல்ல எழுந்திருந்து அரி என்ற பேரறமும் உள்ளம் புகுர்ந்து குளிர்ந்தேலோ ரிம்பாவாய் அப்படின்னார் ஆண்டாள். மெல்ல எழுந்திருந்து காத்தால அரி என்ற பேரறவம், பேரறவம்னா ரெண்டு அர்த்தம், ஹரி என்ற பேர், ஹரி என்ற ஒரு திருநாமம், அந்த திருநாமத்தினுடைய சப்தம், இன்னொன்று பேரறவம் அப்படின்னா நல்ல பெருசாக சொல்லணும், ஹரி ஹரி ஹரின்னு மெதுவாக சொல்லக்கூடாதான், பக்கத்தில் 4 பேர் காதில் விடுற மாதிரி
ஹரீர் 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 ஹரீர்னு வர்க்க சொல்லணும். சொன்னால் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கா இல்லையா அந்த மாமி, இன்னும் சட்டம் எழுந்து எத்தனை வாட்டி சொல்கிறது, என்ன காலங்காத்தாலும் எழுதுன்னு அரி 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 அரின்னு என்னது வேண்டி கிடக்கு அப்படின்னா, இந்த பெருமாள் சொன்னார் அவர் ஏழு தினம் சொன்னார் இவர் நாலு தினம் சொன்னார், நான் என்ன அரி அரி அரின்னு என்ன வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ அவர் ஏழு தினம் சொன்னார்னா இவர் நாலு தினம் சொன்னார் அப்படின்னு. சாங்கேதம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ஹேடனமே பவா, வேற ஏதாவது அர்த்தத்தில் சொன்னார். எப்படி சொன்னாலும் சரி அப்படின்னா, நாளைக்கு போகணும், எங்கே போகணும்னா நாளைக்கு சென்னைக்கு போகணும், பெரியவரை பார்த்து சொல்கிறேன் தேவரும் வருதா அப்படின்னு. நாளைக்கு அடி சென்னைக்கு போகிறேன் தேவரும் வருதா அப்படின்னா, இல்லை வரும்படி இல்லை எனக்கு அங்கே சரிப்படலை அப்படின்னா, சரி நானும் இன்றைக்கி போகிறேன் அந்த இடத்துக்கு அங்கேயாவது வருதா அப்படின்னா, பக்கத்தில் ஒருத்தர் புரியல இது என்ன வரதா வரதாங்கிறாரு அப்படின்னா, வரதா பகவானை சொல்கிறார் இவன் தேவரும் வரதாங்கிறார். ஆனால் பெருமாள் வந்து தங்களுக்கு எழுதிக்கிறாரா, ஸ்தோபம் ஹேளனமே பவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷா ககரம் விது அப்படின்னு சொல்கிறாளே, இப்படி கூட ஒன்று இருக்குமா? தர்மத்தை வேறு சிந்தையினால் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது இப்படி தர்மமாகும், தர்ம சிந்தையினால் பண்ணாதானே தர்மமாகும் அப்படின்னா, அது தர்மம் இல்லை, இது இது பகவானுடைய கருணை. இது யம தர்மராஜன் சொல்கிறார், ஏதாபதாலம் அகநிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்ம நாம்னாம் ஆக்ருஷ்ய புத்திர மகவான் யதஜாமிலோபி. இது போரும்பா, ஏதாவதாலம் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், யமலோகத்திலேருந்து யமயாத்தனிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று போரும். சங்கீர்த்தனம் பகவதா, பகவான் நாம கீர்த்தனம் ஒன்றா போரும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். காலில் முட்டு வலிக்கிறதா அப்போ நாராயணா அப்படின்னு உட்காரும்போது வலிக்கிறதா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம், இல்லை எழுந்துக்கும்போது வலிக்கிறதா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம், ஒரு அவசரத்துக்கு கீழே தடிக்கு விழுந்துட்டா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு விழுங்கும். அப்போ என்கிட்டேருந்து தப்பிச்சுட்டான், அப்படி எவனா ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவன் என்கிட்ட வரமாட்டான், அவன் என்கிட்டேருந்து தப்பிச்சுட்டான். என்ன சாட்சி அப்படின்னு கேட்டான், ஆக்ருஷ்ய புத்திரம் மகவான் யதஜாமி லோபி நாராயணே திம்ரியமான ஐயாயமுக்தி. ஆக்ருஷ்ய சத்தந்தானே போட்டான் அவன், திவ்யநாமத்தை சொல்லணும்னா கையில் தாளத்தை எடுத்துட்டு நாராயண நாராயணா அப்படின்னு சொன்னானோ இல்லையே, கூச்சல் போட்டான், அதுவும் தம் புத்திரனை கூச்சல் போட்டான், அதுவும் வாழ்நாள் முழுக்க பாபம் பண்ணவன் கூச்சல் போட்டிருக்கான். இவர் சொன்னால் ஒத்துக்க முடியாது, அதை நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா பெருமாள், அஜாமிலன் சொல்ற நாராயணாமம் செல்லாது அப்படின்னு தானே சொல்லணும், ஏது அஜாமிலோ பி நாராயணேதி ஸ்வபுருஷமபிமீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னானே பிரபுரகமன்யன்றுனாம் ந வைஷ்ணவானாம். யமதர்மராஜன் அப்புறம் என்ன பண்ணாராம், தன்னுடைய தூதர்களை எல்லாம் கூட்டு வச்சு அவளோட காதோடு கூட ஒரு ரகசியம் சொல்கிறானா, நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க, வெளியில் பகிரங்கமாக என்னால் சொல்ல முடியாது என்ன அப்படின்னு பரிகர மதுசூதன பிரபன்னானு, யார் பகவான் நாமாவை சொல்லின்னு இருக்காளோ, யார் கோயிலில் பெருமாள் சேவிக்கிறாளோ, யாருடைய தலை பகவானுக்காக வணங்குறதோ, யாருடைய கை பகவானுக்காக கூப்பிட்றதோ, யாருடைய வாய் பகவான் நாமாவை சொல்கிறதோ, யார் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி இருக்காளோ அவளுக்கிட்ட போகவே போகாது, உங்களுக்கு அது இடமில்லை. பரிகர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகம் அந்யன்று நாம், யார் அவனுடைய பிறப்பில் ஒரு தடவை கூட பகவானை குச்சி தலை குனியிலையோ, யாருடைய கை ஒரு சமயம் கூட பகவானுக்கு அஞ்சலி பண்ணலையோ, யாருடைய வாயானது ஒரு சமயம் கூட தப்பித்தவறி கூட பகவான் நாமாவே இல்லையோ, அவகிட்ட அவங்க வீர பராக்கிரமங்கள்லாம் மொத்தத்தையும் காமிச்சுக்கணும். பிரபுரகம் மண் என்று நாம், நீர் சர்வேஸ்வரன் இல்லையா கேட்டா, நான் வைஷ்ணவாளுக்கு ஈஸ்வரன் இல்லை, மற்ற வேளுக்கு விஷ்ணு பக்தாளுக்கு ஈஸ்வரன் இல்லை, மற்றவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத ஒரு பெரிய ரகசியம். அதனால் நீங்கள் பாசக்கயிறு எடுத்துன்னு போகும்போது கூட இவர்களை விட்டுடணும் அப்படின்னு அவ காதோட கூப்பிட்டு சொன்னான் அப்படிங்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கு. ஆழ்வார் அழகா சொல்கிற, நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு, தன் தூதர்களை கூட்டு காதோட சொல்கிறானாம் நமன், இறைஞ்சுமின் சாதுவராய் போமின்கள் என்றான். ரொம்ப சாதுவாக நடந்துக்கணும், அவளை பார்த்தா நீங்கள் கை கூப்பணும், ஏன்னா அவர்களை பார்த்தா நான் கை கூப்பேன். இப்படியானா துருவன் வந்து மேலே போகும்போது
யமதர்மராஜன் தன் தலையை கொடுத்து மேலே அடி வச்சு போங்கன்னு சொன்னான்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கெல்லாம் அவர்கள் வந்து சுவாமிகள், அவர்களுக்கு தாசர்கள் நாம் அப்படின்னு யமதர்மராஜன் தன் தூதர்களுக்கு காதோட ரகசியம் சொன்னானா. ஏன் காதோட சொன்னான், இதை கொஞ்சம் பகிரங்கமாக சொல்லக்கூடாதா அப்படின்னா, அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாதுப்பா அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்ல முடியும். யாராவது ஒருத்தர் சொல்கிறா அப்படின்னு வச்சுக்கோங்க, காதோட தான் சொல்ல முடியும். அதனால் ஏதாவது ஒரு வியாஜத்தை வச்சு குழந்தைக்கு பெயர் வச்சோ, ஏதாவது ஒரு வியாஜத்தினாலே பகவான் நாமாவை சொல்லணும், நாராயண நாமாவை சொல்லணும். எப்போ சொல்லணும் அப்படின்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவனை பள்ளியானே. அப்போ சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. அஜாமிலன் கடைசியில் தான் சொன்னான், அவனும் கடைசியில் தான் சொல்லுவேன் அவன், எதுக்கு இப்போலேருந்தே சொல்லணும், கடைசியில் மரண காலத்தில் தான் சொன்னான் அப்படின்னா. இந்த அஜாமிலன் கதையை கேட்டிருந்தான் ஒருத்தன், நன்னா அவனுக்கு நாலு குழந்தைகள், நாலாவது குழந்தைக்கு நாராயண அப்படின்னு பெயர் வச்சான். அதனால் இந்த குழந்தைய கூப்பிடும்போது நாராயண அப்படின்னு கடைசி காலத்தில் கூப்பிடணும் அப்படின்னு பிளான் இவனுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நானா நானான் கூப்பிட்டுருக்கான், இல்லை வேறு ஏதோ கூப்பிட்டுருக்கான் அந்த குழந்தைய, எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுட்டான். நான் அந்த கடைசியில் இந்த அஜாமிலன் மாதிரி கடைசியில் நாராயண அப்படின்னு கூப்பிட போகிறேன் நான் அப்படின்னா, எல்லாம் சொன்னால் என்னப்பா இது கடைசி காலத்தில் எப்படி ஸ்மரணம் இருக்கும், ஏன்னா கழுத்து இங்கே கரு கர குருகுரன்னு இங்கே கபம் இழுத்துன்னு இருக்கும், ஸ்மரணம் குத்தஸ்தே அப்படிங்கிற உன் நினைவு எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு ஞாபகம் கொடுத்தணும், நீங்கள் சொல்லணும் அந்த அவனை கூப்பிடுங்கோ நாராயணனை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் கொடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் மொத்தத்தையும் பண்ணி வச்சானான் எல்லாத்தையும். இவன் கடைசியில் விழுந்துட்டான் ஒரு டாட், தீவன் உயிர் போக போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. நே பக்கத்தில் இருக்கவெல்லாம் ஓடி வந்து இதை சொல்லுங்கோ நாராயணாமத்தை சொல்லுங்கோ அப்படிங்கிறா. இவளுக்கு ஒன்றும் புரியல, அவள் சொல்கிறது காதில் விழல, ஆ ஆ ஆ அப்படிங்கிறா. உடனே உங்கள் கடைசி பையன் பேரை சொல்லுங்கோ, அந்த பையன் இந்த காலத்தில் இந்த கடைசி பையன் அவன் பேரை சொல்லுங்கோ, அவன் பேரை சொல்லுங்கோ அப்படிங்கிறா. இன்னும் அப்படிங்கிறான், கண் இழுக்கிறது வாய் இழுக்கிறது ஒன்றும் வாயில் வரமாட்டேங்கிறது. சரி சொல்லிட்டு அந்த பையனையே முன்னாடி கூட்டு வந்து நிறுத்திட்டான். இதோ பாருங்கோ இவன் யார், இவன் யார் ஏதாவது தெரிகிறதா அப்படின்னா, நான் அப்படின்னா என்ன சந்தோஷமே, சரி சொல்லுங்க சொல்லுங்க யார் யார் சொல்லுங்க, நான் 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 அப்படின்னா யார் சொல்லுங்க, நான் நான் நாலாவது பையன் அப்படின்ட்டு உயிர் விட்டாங்க. முடிஞ்சு வச்சு துப்புட யாரை அடையதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே. ஒரு சாமர்த்தியம் உள்ளவாளை நாம் எதுக்கு ஆசிரியக்கணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு எப்பாவது முடியாது போயிட்டா அவள் வந்து ஹெல்ப் பண்ணுவான், அதுக்காக தானே அதுக்காக தானே ஆசிரியக்கணும், ஹெல்ப் பண்ணாதால எதுக்கு ஆசிரியக்கணும். ஏ இப்பு வந்து என்னை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. பின்னாடி என்னைக்கோ எப்போ நாம கீர்த்தம் வருதோ இல்லையோ, அதனால என்ன பண்ணுங்கன்னா இப்போதே சொல்லுங்கோ, எப்போ சொல்லணும்னு கேட்டால் அதுக்கு போய் சொல்லணுங்கிறது கூட இல்லை. நாராயண 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 நாராயண. ஓயாத உங்கள் ஊத்தை வாயில் நாராயண நாமத்தை சொல்லுவோங்கிற பெரியார். வைகுண்டாமங்கலம் அஜாமலே சொல்றான், என் வாயில போய் எப்படி நாராயணாமம் வந்தது, மகா பாபிஷ்டனாச்சே, வேதங்களை எல்லாம் விட்டவனாச்சே, வாயில நல்ல வார்த்தையே கிடையாதாச்சே, என் வாயில போய் எப்ப நாராயண அப்படிங்கிற நாமம் கடைசியில் வந்ததோ, எப்போ இந்த நாமத்தை வச்சுட்டு பகவான் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு இல்லை, இந்த நாமத்தை என்னை சொல்ல வச்சு பகவான் அனுகிரகம் பண்ணுறேன். முதல்லையே ஆரம்பம் என் வாயில இந்த நாமத்தை வந்தது மங்களமான நாமமாச்சே அது அப்படிங்கிறான். அந்த ரீதியில் ஆச்சரியமான திவ்ய நாமம், இதுதான் பாபங்களை எல்லாம் போக்கும் அப்படின்னு அஜாமல உபாக்கியானம் சொன்னார். அடுத்து விருத்ராசுரனுடைய உபாக்கியானம் சொன்னார், விருத்ராசுரனை இந்திரன் ஜெயிச்சு அவனுக்கு அதனாலே மகேந்திரன் அப்படின்னு ஒரு பட்டம் வந்துதான். தன்மகேந்திரஸ்ய மகேந்திரத்வம் அப்படின்னார். யோ விருத்ரமவதீதி
பெருமாளுடைய சகாயத்தினாலே விருத்ராசுரனை ஜெயிச்சான். அப்போ பகவான் வந்து இந்தளுக்கு அந்த ஆயுதங்கள்லாம் கொடுக்கறதுக்கு, வஜ்ராயுதம் முதலானதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு சகாயமாக இருந்தார் அப்படின்னு ஒரு விஸ்தாரமான கதை. நமக்கு சமயம் இருந்தால் பின்னாடி சொல்லலாம் விருத்ராசுரனுடைய கதை. பரீட்சித் மகாராஜன் கேட்டா, அது சரி, ஏன் அசுரர்கள்னா பெருமாள் கொள்றார், தேவர்கள் அப்படின்னா பெருமாள் வந்து கூட இருந்து சகாயம் பண்ணார், அப்போ அவருக்கு வேண்டியவர்கள் தேவர்கள், வேண்டாதவர்கள் அசுரர்கள் அப்படின்னு அப்படி வச்சுக்கலாமா? பெருமாளுக்கு அந்த சுபாவம் உண்டானா? அது கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொல்கிறபடினாலே எல்லார்கிட்டையும் சமபாவனையாக இருக்கக்கூடியவன். வேண்டிய வேண்டுதல் வேண்டாமை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பின்ன இப்படி இவருக்கு அனுகூலம் பண்ணுறானே அப்படின்னா, இவ அனுகூலம் பண்ண மாட்டினாலே பகவான் அனுகூலம் பண்ணுறான். அது எது எதுவுமே திருப்பி தரக்கூடியதா? மொத்தமே காலகாத்தால் கண்ணா குடிச்சுட்டு வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்தான். இப்போ கண்ணாடியில் அழகாக பிரசன்னமாக நின்னார். அதுக்கப்புறம் சாயங்காலமாக அங்கே இங்கே போயிட்டு வந்து கண்ணாடியில் பார்த்தா கோரமாக இருக்குது அப்படின்னா, அதுக்காக கண்ணாடியை குவிச்சிக்கூடாது. பின்ன என்ன கேட்டால், இங்கே இருக்கிறது தானே அங்கே வரும், வேறு எதுவும் கிடையாதே. அந்த மாதிரி நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு தான் பகவான் வந்து நமக்கு கொடுப்பான். அதனால் நம்ம வினை விதைத்தவன் வினை இருப்பான், தினை விதைத்தவன் தினை இருப்பான் அப்படின்னு இருக்கிறபடினால நீ பகவானை இதில் தோஷம் சொல்லக்கூடாது, அவரவர்களுடைய வினை. விருத்ராசுரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், பரமபாகவதனாக இருந்தவன் அவன் வந்து அந்த சரீரத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சான். அசுர சரீரத்தில் இருக்கான், அதனால் இந்திரனை கொண்டு அவனை கொல்ற பெருமாள். சரீரம் போயிடுத்தனா அவன் பெருமாளோடு சேர்ந்து ஆனந்தமாக இருந்துட்டுருக்கான். காத்தால 7 மணி, அம்மா வந்து தீர்த்தமாடி சுத்தமாக இருந்து உள்ள தலிகைலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்பா வந்து அவரும் தீர்த்தமாடி நித்தகர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். குழந்தை இருக்குது, தொட்டியில் படுத்துட்டு இருக்கு குழந்தை. அது மெதுவாக எழுந்தது, இப்படி தொட்டிலேருந்து கீழே இறங்கி வந்துவிடலாமா அப்படின்னு பார்த்துட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு என்னன்னு கேட்டால், சட்டை போட்டுட்டுருக்கு, ட்ராயர் போட்டுட்டுருக்கு, அது மொத்தம் விழுப்பு, அது முன்னாள் தீட்டு இருக்கு இல்லையா, அதனால் அதை களையணும். அப்போ அம்மாவும் களைய முடியாது, அப்பாவும் களைய முடியாது அப்படின்னும்போது வேறு யாராவது ஒருத்தர் கொண்டு நீ வா, தீட்டா இருக்க இல்லை நீ வா, அந்த சட்டையை களைஞ்சிடும், களைஞ்சிட்டா அந்த குழந்தையை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, என்ன இருந்தாலும் என் குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி பகவான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிட்டான்னா, மொத்த பேரும் பகவானுடைய குழந்தைகள் தான். அவள் பாபம் அப்படின்னு ஒரு சட்டை ஒன்று போட்டுருக்கான், அந்த சட்டையை களைய வேண்டியிருக்கு. அது ஏதாவது விதத்தில் அந்த சட்டையெல்லாம் களைஞ்சி குழந்தையை எடுத்துக்கிறான். விருத்ராசுரனுக்கு அவனுடைய சரீரம் அப்படிங்கிறதே சட்டையாக இருந்தது, அந்த சரீரத்தை களைஞ்சிட்டு விருத்ராசுரனை பகவான் எடுத்துக்கிறான் அப்படின்னு அந்த கதை இருக்குது. அதனால் வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது. அசுரகுலத்திலே வந்திருந்தால் கூட பகவானுக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அது மாத்திரம் இல்லை, பணக்காரன் அப்படின்னும், ஏழை அப்படின்னும், படித்தவன் அப்படின்னும், படிக்காதவன் அப்படின்னும், குலத்தில் உயர்ந்தவன் அப்படின்னும், குலத்தில் தாழ்ந்தவன் அப்படின்னும், இந்த கணக்கு எதுவுமே கிடையாது பெருமாள் கிட்ட. ஏன்னா அவன் அனுகிரகத்துக்கு எல்லாரும் பாத்திரம் தானே. சர்வலோக அப்படி சரண்யாய அப்படிங்கிறது இல்லையா, திருவேங்கடமுடியான் சன்னிதியில் போய் ஒரு உண்டியலில் ஒரு 10,000 ரூபா போட்டுவிட்டு அதனால் பகவானுடைய அனுகிரகம் வரணும் அப்படின்னு மனப்பால் குடிக்க முடியாது. ரொம்ப ஏழையாக இருக்கிறவன் கிராமத்திலேருந்து வந்து ஒரு மஞ்சள் துணியில் காயின் காயினாக சேர்த்து வச்சு 10 காயின் சேர்த்து வச்சு போட்டால் அவனுக்கும் கூட பகவத் அனுகிரகம் அங்கே ஆச்சரியமாக கிடைக்கும். அதனால் பொதுவாக இருக்கக்கூடிய பகவான் அசுரர்களுக்காகவும் வேண்டியான பகவான் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து பிரஹ்லாத சரித்திரம் சொல்கிறார். ஒரு அசுர குழந்தைக்காக பெருமாள் வந்து அவதாரமே பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய பிரபாவம். ஒரு குழந்தைக்காக அவதாரம் பண்ணியிருக்கார், அதுவும் ஒரு அசுர குழந்தைக்காக அவதாரம் பண்ணியிருக்கார், அதுவும் ஒருத்தருக்காக ஒரு அவதாரம், ஒருத்தருக்காகவே அவதாரம் பண்ணணுமோ? லோகத்தில் எத்தனை பேரை ரட்சிக்கிறான், அவதாரம் பண்ணணுமானா அந்த குழந்தைகிட்ட அத்தனை ஆசையாம். பக்தஸ்ய தானவசிஷோஹம் பரிபாலனாய பத்ராம் ரிசிம்மகுஹராம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜ மதுனாபி கரீசனூனம் த்ரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு நம்ம பெருமாள் கிட்ட தானே சொல்கிறார். சுவாமி தேசிகன், நீர் அவதாரம் பண்ணிரு அப்படிங்கிற தேவை பெருமாள் கிட்ட. யாருக்காக அவதாரம் பண்ணீர்? ஒரு அவதாரம்னா நிறைய பேரை வச்சு தானே அவதாரம் பண்ணணும். பல மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணீரா அப்படின்னா, ஒரு குழந்தை சிசோகம், சின்ன குழந்தை தானவ சிசோகம், ஒரு அசுர குழந்தைக்காக ஒரு அவதாரம் பண்ணியிருக்கார். பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ணுறார். குவாகம் ரஜ பிரபவ ஈச தமோதிகேஸ்மின் ஜாத்தா சுரே தனகுலே க்வதவானு காம்பா நப்ரம்மணோ நது பவஸ்ய நவைரமாயாக என்மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா. யாருக்கும் இல்லாத ஒரு ஆசனம் தன் மடியில் உட்காந்து வச்சுட்டேன் பிரஹ்லாதன். அந்த பிரஹ்லாதனுடைய சிரஸில் தன்னுடைய கையை வச்சு தடவர நிசிம்ம பெருமாள்,
அப்பதான் பிரகலாதம் சொல்றார், ந பிரம்மனோ நது பவஸ்ய, நீர் உம்முடைய உமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா, உம்ம அந்தஸ்து படி நீர் என்ன பண்ணணும் கேட்டால் பிரம்மாவை கூட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணால் பொருத்தமாக இருக்கும், இல்லை சிவனை கூட்டு அனுகிரகம் பண்ணால் அது பொருத்தமாக இருக்கும், இல்லை இவா யாருமே கூட பொருத்தம் கிடையாது உமக்கு, லக்ஷ்மி தேவியை மாத்திரம் உன் மடியில் வச்சுப்பேன், வேறு யாருக்கும் மடியில் இடம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் அவள் எல்லாரும் தள்ளி நிற்கிறான், மொத்த பேர் கிட்ட வரத்துக்கு பயப்படுறான், என்ன இது என்ன அப்படின்னு கேட்குறான். அவா இருந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மானதிடம் அப்படின்னா, எரிந்த பையன் இலங்கு பேழ்வாய் எயிற்றோடு இது எவ்வுரு என்று, இது என்னது அப்படின்னு கேட்குறான். இன்னும் யார் இவர், இவரை நான் பார்த்ததே இல்லையா, இன்னும் இப்படி கூடவா இவர் இருப்பார், இவருக்கு இப்படி கூடவா ஒரு கோபம் வரும், பரமசாந்த மூர்த்தி ஆச்சே, சத்வம் மாத்திரம் இருக்கக்கூடியவராச்சே, லக்ஷ்மி தேவி கிட்ட கேட்குறான் இவர் யார், இது இப்படி இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா, நான் கூட எங்கள் ஆத்துக்கார இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை, இவர் நம்ம புதுசாக இருக்க அப்படிங்கிற, இன்னும் இப்படி இருந்துட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அப்படின்னா, மொத்த பேரும் பயந்து நிற்கச்சேன், எரிந்த பைங்கன் இலங்கு பேழ்வாய் எயிற்றோடு இது எவ்வருவென்று, இருந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மா, அந்த பகவான் என்ன பண்ணுற, இந்த பிரகலாதர் அப்படி வச்சு மடியில் உட்காத்தி வச்சு ஆஸ்வாசப்படுத்தி அவன் தலையில் கை வைக்கும் போது, ந பிரம்மணா நது பவஸ்ய நவை ரமாயாக என்மேற்பித கிரசி, என் தலையில் போய் கை வைக்கிறீர, நீ நான் யாரு அப்படின்னா, ஜாத்தகா சுரேதர குலி, ஒரு அசுர குலத்தில் பிறந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மானும் உங்களுடைய துவேஷி, அடியோட உமக்கு வேண்டாத, அடியோட உமக்கு வேண்டாத ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை மேலே இப்படி ஒரு அனுகிரகம் இருக்குமா, நான் யாரு அப்படின்னு பிரகலாத ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு வருது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீ நிருசிம்மாவதார சரித்திரம் அப்படின்னு சொல்கிறதில்லை, பிரகலாத சரித்திரம் அப்படின்னு தான் சொல்கிற வழக்கம், அப்படி தான் இங்கே சொல்கிறார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் நிருசிம்ம அவதாரமே இல்லை, அந்த பிரகலாத சரித்திரம் தான் பூர்த்தியாகவே இருக்குது, பெயருக்கு கூட இல்லை, எங்கேயாவது கடைசியில் கொஞ்சம் சொல்கிறார், அங்கே அதுவுமே இல்லை, ஒரு குழந்தைக்காக தான் மொத்தமே இருக்கு எல்லாமே. பிரகலாதனை பகவான் ரட்சிச்சார், நிருசிம்ம அவதாரம் அப்படின்னா நிருசிம்ம அவதாரம்னு ரட்சிச்சார் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இந்த பிரகலாதன் நிருசிம்மாவதாரத்துக்கு முன்னாடி இவனை மலையிலேருந்து உருட்டி விட்டான், இவனை சமுத்திரத்தில் தள்ளினான், இவனுக்கு விஷத்தை கொடுத்தான், இல்லை இவனுக்கு ஆகாரமே இல்லாத பண்ணான், இல்லை யானையை விட்டு எடுத்து வச்சான், அப்போலாம் அவதாரம் பண்ணலையே பெருமாள், நான் பிரகலாதனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்போ அவதாரம் பண்ணலையே, அதனால் அதுக்காக அவதாரம் பண்ணலை. இவர் முன்னாடியே நிருசிம்மாவதாரத்துக்கு முன்னாடியே பெருமாள் வந்து ஆச்சரியமாக அவருடைய ரட்சணம் அப்படிங்கிறத அழகாக பண்ணிட்டு இருக்கார். பின்ன என்னன்னு கேட்டால், அவருக்கு ஒரு பெரிய விஷயம், பெருமாளுக்கு பெருமாள் இங்கே இருக்கார் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான் இல்லையா, இந்த தூணுக்குள்ளே இருக்கா அப்படின்னு உடனே அந்த குழந்தை சொன்னது எத்தனை ஒரு நம்பிக்கையோடு சொல்லியிருக்கு, தூணுக்குள்ளே இருக்கா அப்படின்னு, அப்போ தன் வார்த்தையை தான் காப்பாற்றிக்கணும், அதுக்காக பெருமாள் வந்து அவதாரம் பண்ணுறார். ஒரு பக்தன் இந்த வார்த்தையை அழகாக சொல்லியிருக்கான் இல்லையா, பக்தஸ்ய தானவ சிசோகம் பரிபாலனாய, அதான் பரிபாலனம், அது வெறும் பாலனம் அப்படிங்கிறது கிடையாது, பரிபாலனம்னா பக்தனை பரிபாலனம் அப்படின்னா என்ன கேட்டால், பக்தன் நன்னா பரிபாலனம் பண்ணணும்னா என்ன அர்த்தம் கேட்டால், நீ ரொம்ப பார்த்துக்கணும் முதல்ல, ரெண்டு பேருமா சேர்ந்து தான் பரிபாலனம், வெறும் பக்தனை மாத்திரம் காப்பாற்றுறதில்லை, ஒரு பக்தனை காப்பாற்றணும்னா அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து, அவனுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் என்னென்னவோ அதை கொடுத்து, அவனுக்கு வர வேண்டிய சம்பாவனை எல்லாம் என்னென்னமோ எல்லாத்தையும் பண்ணுறதில்லை, பெருமாளுமா சேர்ந்து பக்தனுமா சேர்ந்து அழகாக இருக்கணும் அந்த இடத்துல. என்ன ஆச்சு கேட்டால், எங்கே இருக்கான், இந்த தூணில் இல்லையே அப்படின்னு சொல்லச்ச, இந்த தூணில் இருக்கான் கட்டாயமாக இருக்கான் அப்படின்னு பிரகலாதன் சொல்லச்சேன், அவன் தூணை பிழைக்கச்ச அங்கே பெருமாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ யாருக்கு நஷ்டம் அப்படின்னா பெருமாளுக்கு தாங்க நஷ்டம். அதனால் அந்த பக்தனை ரட்சிக்கணுங்கிறது தன்னை ரட்சிக்கணும், பெருமாளுக்கே மூணு ஆபத்து வந்து தான், சுவாமி எம்பார் அருளிச்சுதா பெருமாளுக்கு மூணு ஆபத்தில் பிழைச்சி விட்டார். அவர் அன்னைக்கு யானை ஆதி மூலமே அப்படின்னு கூட்டு போது வந்தார், அன்னைக்கு வராட்டா நாம் யாரும் நம்ப மாட்டோம், அவர் ஆதி மூலம் நம்ப போகிறதில்லை அன்னைக்கு. அது மாதிரி பிரகலாதன் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நல்ல வேலையாக இருந்துட்டார், அவர் இல்லை அப்படின்னா நம்ம யாரும் நம்ப போகிறதில்லை. திரௌபதி அன்னைக்கு துஷ்டர்களுடைய சபையில் கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்லச்ச ஒரு புடவையோடு வந்து அந்த திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணான், இல்லாட்டா திரௌபதிக்கு மானம் போயிருக்காது, அவன் மானம் போயிருக்கும், நான் தூரத்தில் இருக்கிற துவாரகாவாசியான கிருஷ்ணனுடைய மானம் தானே போயிருக்கும், கிருஷ்ணன் நம்பினியே என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்பான். அதனால் அவனுடைய ஆபத்திலேருந்து அவன் தன்னை காப்பாற்றினான், தன்னை காப்பாற்றிண்டு பக்தர்களை காப்பாற்றுறது தான் பரிபாலனம் அப்படின்னு பெயர். பத்ராம் ரிசிம்ம குஹனாம் அதி ஜக்முஷஸ்தி, பத்ரம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம், ரிசிம்ம அவதாரம் மங்களமான ஒரு அவதாரம்,
பத்ரம் கர்ணேபிஹி அப்படிங்கிற மந்திரத்தில் ஸ்ரீ நிசிம்மன தான் சொல்கிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அல்ல ஸ்தம்பைக வர்ஜம் என்ன மங்களம் அப்படின்னு கேட்டால் எல்லாரையும் சுத்தமாக்குறாரு இல்லையா, அதுதான் பெரிய மங்களம் அந்த இடத்துல. அவர் சொல்கிறார், நதோஸ்மியனந்தாய துரந்த சக்தையே விசித்திர வீர்யாய பவித்திர கர்மணேன்னு பிரம்மா சொல்கிற ஸ்துதி வரும் இங்கே நிசிம்மனை குறித்து. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறான், பிரம்மாலேருந்து ஆரம்பித்து மொத்த தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணுறார், அதுக்கப்புறம் தான் பிரஹ்லாதம் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இன்னும் ஆச்சரியமாக வரும். பிரம்மா சொல்கிறார், நதோஸ்மி அனந்தாய, அனந்தன் அந்தம் இல்லாதவன், ஏன்னா எல்லா இடத்துலையும் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கும்போது அவன் இல்லாத இடமே ஒன்று கிடையாது. நதோஸ்மி அனந்தாய துரந்த சக்தையே, அவனுடைய சக்திக்கும் அந்தம் கிடையாது. விசித்திர வீரியாய, எப்படிப்பட்ட வீரியம்னா எங்களுக்கெல்லாம் தெரியல, இந்த ஹிரண்யகசிபுவை எப்படி கொல்லணும்னு சொல்லிட்டு கண்ணாபண்ணான்னு வரம் வாங்கி வச்சுருக்கான், அதனால் இவனை எப்படி கொல்லணும்னே எங்களுக்கு தெரியல. ஆனால் இவர் என்ன உபாயங்கள்லாம் நன்னா பண்ணி சர்வோபாய வித்து அப்படிங்கிறபடினால எத்தனை ஆச்சரியமாக அவன் வரத்துக்கும் இடம் கொடுத்து அதே சமயம் அவனையும் சம்ஹாரம் பண்ணுறார். பவித்திர கர்மனே, பவித்திர கர்மா நல்லது தான் பண்ணிருக்கார், அவனுக்கே நல்லது தான் பண்ணிருக்கார், அவன் பிள்ளைக்கு மாத்திரம் கிடையாது, சுத்தமானவர் சுத்தமாக்கிறபடினால். அங்கஞ்ஞாலவஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதன் அப்படிங்கிறார். ஆழ்வார் புனிதன் அப்படின்னு பட்டம் கொடுக்குறார். என்னன்னா இந்த ஹிரண்யகசிபனுடைய மார்பை பிளந்து இவன் பயத்தை எல்லாம் பிளந்து அங்கே இருக்கிற ரத்தத்தை கையால் அழைஞ்சு அங்கே இருக்கிற குடலை எடுத்து தன் காதல் கழுத்தில் மாட்டின்ற புனிதன் அப்படிங்கிறார். நான் அவனை சுத்தமாக்குறேன், அவன் ஏதோ இந்த சரீரத்தை எடுத்துகிட்டு இருக்கான், குழந்தையானது ஒரு சின்ன கத்தியை கையில் எடுத்துன்னு இருத்து அப்படின்னு சொல்லி 2 வயசு குழந்தை கத்தியை கையில் எடுத்துன்னு இருத்து அப்படின்னா அம்மா கிட்ட கிட்ட வேகமாக ஓடி வந்து அந்த பேசுறதுக்கு சமயம் இல்லை, டே கத்தியை கீழவை அப்படின்னா அதுக்கு தெரியாது, என்ன ஈன்னு விளையாடிந்தே அந்த கத்தியை இப்படி கொண்டு போகும், அது கண்ணை குத்திடும், எங்கேயாவது கண்ணா பண்ணால் ஆயிடும். அதனால் சத்தம் போடாமல் ஓடி வந்து முதுகில் பலார்னு ஒன்று போட்டு அந்த கத்தியை பிடுங்கி தூரம் போடுற மாதிரி தான் இந்த ஹிரண்யகசிபு முதலான அசுரருடைய சரீரத்தை பிடுங்கி போடுறார். சரீரங்கிறது எதுக்காக கொடுத்துருக்குன்னா நல்ல காரியம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு, பகவானுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு, சரீரத்தை கொடுக்கறது பகவத் சேவை பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்தார். ஆனால் அதே வச்சுண்டு தனக்கே நிறைய பாபங்கள்லாம் பண்ணிட்டு தானே மேலும் அனர்த்தத்தை சம்பாதிக்கும் போது அசுரர்கள்லாம் அப்போ பகவான் என்ன பண்ணுறார், அந்த சரீரத்தையே பிடிங்கிறது, போகிறோம் உங்களுக்கு போகும் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அம்மா பண்ணுறது அப்போ நல்ல காரியம் தானே, குழந்தைய அடிச்சு ஏன் குழந்தைய அடித்தான்னு கேட்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இவன் புனிதன் அப்படிங்கிறார். அதனால் ஆச்சரியமான பிரஹ்லாத சரித்திரம் சொல்கிறேன். பகவானுடைய சமத்துவம் அப்படிங்கிற குணமும், பகவான் எல்லா வஸ்துக்களுக்கும் உள்ளுக்குள்ளே வியாபிச்சிருக்கான் அப்படிங்கிற குணமும், அவன் பக்தர்களுக்கு எப்போவுமே எதையுமே செய்யக்கூடியவன் அப்படிங்கிற குணமும் ஆச்சரியமாக பிரகாசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஹிரண்யாக்ஷன் சரித்திரத்தை முன்னாடியே சொல்லிட்டேன். ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் போன உடனே ரொம்ப வன்மத்தோடு கூட அந்த ஹிரண்யாக்ஷனை கொண்டவன் யாரோ அவனை பிடிச்சு அவன் பயத்தை பிளந்து அவன் ரத்தத்தை எடுத்து அவன் குடலே மாலையாக போட்டுண்டு அப்படின்னு பிரதிஜை பண்ணுறான். பெருமாள் எல்லாத்தையும் கேட்டுருக்கேன், இதெல்லாம் பண்ணணும்னு வந்தால் சொல்லி கொடுக்குறான் அவருக்கு, இப்படி எல்லாம் பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தன் கிடைச்சானா, விரோதி ஒருத்தன் கிடைச்சானா என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே தேடிட்டுருக்கான், மேலே கீழே தேடிட்டு இருந்தான். ஒரு அரசமான விஷயம், நேர ஹரி தான் கொண்ட அப்படின்னு தெரியும் இல்லையா, நேர ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போயிட்டான். காரிய வைகுண்ட லோகம்னு சில லோகம் இருக்குது, மேலே ஸ்ரீவைகுண்ட லோகம் இருக்குது, கீழே சில ஸ்ரீவைகுண்ட லோகம் இருக்குது, அங்கேயும் பகவான் தான் இருக்கார். அந்த காரிய வைகுண்ட லோகத்துக்கு போய் எங்கே இருக்கார் ஓய்ச்சுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கதையை எடுத்துன்னு போகிறான். நிறையா வரங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கான் ஏற்கனவே, பல வருஷ காலம் தபஸ்லாம் பண்ணி பிரம்மா சாட்சா்காரம் பண்ணி, பூதேபியா தத் விசிருஷ்டேபியா, உம்முடைய சிருஷ்டினாலே எனக்கு வந்து ஆபத்து வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, உள்ள மரணம் வரக்கூடாது, வெளியில் மரணம் வரக்கூடாது, மேலே வரக்கூடாது, கீழே வரக்கூடாது, உயிருள்ள வஸ்துவினாலே மரணம் வரக்கூடாது, உயிரில்லாத வஸ்துவினாலே மரணம் வரக்கூடாது, எந்த விதமான ஆயுதங்கள்னாலையும் வரக்கூடாது, பகலில் வரக்கூடாது, ராத்திரியில் வரக்கூடாது, இப்படி ரொம்ப சாமர்த்தியமாக இப்படி வரம் கேட்குறதா நினச்சி எல்லாத்தையும் கேட்டு வச்சுருக்கான் அவன். பிரம்மாவும் ததாஸ்து அப்படின்னுட்டார். ஏன்னா இவன் ஒருத்தன் தபஸ் பண்ணி கேட்டிருக்கான், யார் கேட்குறா, மனுஷாலே கிடைக்க மாட்டான் அப்படின்னு நம்மகிட்ட நம்மளையும் வதிச்சு ஒரு தபஸ் பண்ணி இத்தனை வரம் கேட்கும்போது அப்போ அவனுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்தோத்திரங்கள்லாம் நிறையா பண்ணுறான் பிரம்மாவை. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் எல்லாத்தையுமே. அந்த வரம் வந்தால் அந்த கர்வம் அதுவும் கூட வரப்படினாலே ஹரியை ஒழிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட சீவிகண்ட லோகம் அலோகலப்படுறது,
இவன் வந்திருக்கான் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே பெருமாள் ஒழிஞ்சுட்டான். அங்கே இல்லை, மொத்தம் போட்டு தேடி தேடும் தேடினான், எங்கேயும் இல்லை. பக்கத்து இருக்கவாட்டெல்லாம் கேட்டான், எங்களுக்கு தெரியாதப்பா அவர் எங்கே போனான்னு தெரியாது, இத்தனை இங்கே தான் இருந்தார், திடீர்னு பார்த்தா காணும் அப்படின்னா சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் பெருமாள் பிரகாசமாயிட்டான் அந்த இடத்துல. அங்கே வைகுண்ட லோகத்தில் இருக்கிற புருஷர்கள் இருக்காளே அவளுக்கே சந்தேகம் வந்துடுத்து, வேறு பெருமாள் கிட்ட போய் கை கூப்பி, ஆமாம் ஒரு சந்தேகம், இத்தனை எங்கே போயிருந்தேன், அவன் வந்து தேடு தேடுன்னு தேடினான், எங்களை எல்லாம் வந்து மிரட்டிட்டு போனான், எங்கேயோ ஓய்ஞ்சிட்டு இருந்தேர் இல்லையா, எந்த இடத்துல ஓய்ஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், அவன் ஹிருதயத்துக்குள்ளே தான் ஓய்ஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நேர ஹிரண்யகசி ஒன்று ஹிருதயத்துக்குள்ளே ஓய்ஞ்சிட்டு இருக்கான், அவன் அவனுக்கு தங்க ஹிருதயத்தை பார்க்க தெரியாது, தங்க ஹிருதயத்தை பார்க்கறதுனா என்ன அப்படின்னு கேட்டான். பகவான் இருந்தால் தானே நம்மளால் பிரவர்த்திக்க முடியும், ஒரு கை கையினாலே ஒரு காரியத்தை செய்ய முடியும், கால்னாலே ஒரு காரியத்தை செய்ய முடியும், அது இல்லாட்டா ஒன்றுமே செய்ய முடியாதே அப்படிங்கிற விஷயம் புரியாது, புரியாமல் வெளியில் எங்கேயோ பகவான் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி தான் இவனும் வெளியில் இப்படியே அங்கே இருப்பானா அங்கே இருப்பானா இங்கே இருப்பானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். ஒருத்தன் என்ன பண்ணா, மெட்ராஸ் முழுக்க சுற்றி பார்க்கணும் அப்படின்னா, உடனே சரி மூணு நாள் ஆகும்னா ஆட்டோக்காரன், எனக்கு மூணு நாளில் சமயம் கிடையாது, எனக்கு மெட்ராஸ் மொத்தத்தையும் பார்க்கணும் ஒரே வேலையில் பார்க்கணும் அப்படின்னா, சரி வான்னு சொல்லிட்டு அவனை கூட்டினு போயிட்டான். ஆட்டோவில் போய் இந்த லைட் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நேராக போய் மேலே அவனை ஏற்றி வச்சு, இங்கே பாரு இந்த இடத்துல பீச் இருக்குது, இங்கே இது இருக்குது, அங்கே இருக்குன்னு ஒவ்வொரு இடமா காமிச்சான். எல்லாம் பார்த்துட்டே இல்லையோ, சரி ஒரு 500 ரூபா கொடு மெட்ராஸ் முழுக்க நான் காமிச்சுட்டேன் அப்படின்னா, உடனே அவன் சொன்னான், எல்லாம் காமிச்சேன் ஆனால் லைட் ஹவுஸ் எங்கே இருக்குங்கடா, அதை இன்னும் காமிக்கலையே, எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கான், லைட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில் உள்ளே இருக்கிற பகவானே தெரியாது, வெளியில் இப்படி இப்படி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகிறான்னு சொல்கிற மாதிரி அப்படியே அலைஞ்சின்ருக்கான். கிரண்யகசிபு கதை தான் பாதி பேருடைய கதை, எல்லாருடைய கதையும் அப்படியே வந்துட்டான். இப்படி ஜனங்களை மொத்த பேரும் ஹிம்சை பண்ணி யாகம் பண்ணக்கூடாது, தபஸ் பண்ணக்கூடாது, தானம் பண்ணக்கூடாது, என்னுடைய நாமத்தை தான் சொல்லலாம், வேறு எதுவுமே சொல்லக்கூடாது, ஊரில் மொத்த பேரையும் மிரட்டி, மகரிஷிகளையெல்லாம் மிரட்டி, நாரதர் உட்பட எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கும் போது பெருமாள் வந்து இவனுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்காக இவன் பையனே வரான். அவன் கீழே முளைச்ச ஒரு செடி இவர் பையன், இவன் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிரநாமம் ஒள்ளிய வாயி போத, பகவான் நாமாவை தான் சொல்கிறாங்க, ஸ்கூலில் போய் சேர்த்து அங்கே போய் ஹிரண்ய நாமம் சொல்லுங்க, ஹிரண்ய பூஜனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லச்ச, ஓர் ஆயிரநாமம் பகவான் சகஸ்ரநாமம் தவிர வேறு சொல்கிறது கிடையாது. இந்த சுக்கராச்சாரியார் அப்படின்னு அசுரர்களுக்கு ஆச்சாரியர் இருக்கார், அவர்கிட்ட தான் முதல்ல பாடம் படிக்கிறதுக்கு அனுப்புகிற வழக்கம். அதனால் ஹிரண்யகசிபு என்ன பண்ணால், சுக்கராச்சாரியர் கூட்டு அவர்கிட்ட அந்த பையன் முதல்ல பெரியவர், அவர் அதனால் அவர்கிட்ட முதல்ல அனுப்பணும் தம் பையனை அப்படின்னு நினச்சிருந்தேன். அவர் மகா ஞானி ஆனபடினால என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரியும் அவருக்கு, அதனால் நான் ஒரு வருஷம் லீவு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். அவருக்கு ரெண்டு புத்திரர்கள் இருக்கா, சண்டர் அப்படின்னு ஒருத்தர், மர்க்கர் அப்படின்னு ஒருத்தர், அவளுக்கு தெரியாது இந்த விஷயங்கள்லாம், அவளை கூட்டு நீ வந்து பிரகலாதனுக்கு பாடம் சொல்லிக் கொடு, எல்லா பசங்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடு அப்படின்னா எல்லாத்துக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கு, பிரகலாதன் மாத்திரம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிற, சரி இருக்கட்டும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுப்போம், மிரட்டி சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா ராஜாவுடைய புத்திரன் இல்லையா, அதனால் மிரட்டி அடிச்சு கடிச்சுன்னு சொல்லிக் கொடுக்க முடியாது, பிரகலாதன் அதெல்லாம் கிடையாதுப்பா இப்படி சொல்லு அப்படின்னா அந்த குழந்தையும் கேட்க மாட்டேங்கிறது. உடனே மெதுவாக சரி அப்படின்னு என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ஹிரண்யகசிபுவானன் பிரகலாதன் அந்த குழந்தையை கூட்டு மடியில் உட்காந்து வச்சு, அப்பா நல்லா போயின்னு இருக்கியா, பள்ளிக்கூடெல்லாம் போயின்னு இருக்கியா, நல்லா போயின்னு இருக்கேன்ப்பா, நல்லா சந்தோஷமாக இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு, எங்கே நீ ஏதாவது படிச்சிருப்பே, இந்த படிச்சது உனக்கு என்ன புரிஞ்சுது அதை சொல்லு அப்படின்னா, அந்த குழந்தை சொல்கிறது, தன்மே சுரமரியா, என்னை கேட்டா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வணங்கதோ எது ஹரிமாஸ்ரயேத, அப்பா எதுக்கு இந்த ராஜ்யத்தை வச்சு அல்லாடின்னு இருக்க, பேசாமல் காட்டுக்கு போய் பகவான் ஆசிரிச்சு சௌக்கியமாயிரும் அப்படிங்கிற அப்பாவுக்கு உபதேசம். இந்த குது என்ன பற்றும் அந்த குழந்தைய தள்ளி விட்டான். அந்த குரு புத்திரர்களை பார்த்து கேட்டான், என்ன ஆச்சு இப்படி இப்படிலாம், நீங்கள் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்கோங்க நீங்கள் அப்படின்னா, இல்லை மகாராஜா நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தோம், அதான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கணும், இவையே இதை சொல்கிறான், சொல்லிக் கொடுத்த பாடம்னா அதுதான் சொல்லணும் அப்படின்னா, ஆமாம் மகாராஜா நாங்கள் அவங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், அவன் நாராயணா நாராயணா அப்படிங்கிறான், டே இந்த பாடம்லாம் கிடையாதுடா, இதெல்லாம் பழைய சிலபஸ், இப்போ சிலபஸ் மாறி போச்சு, இப்போ அதனால் வேறு பாடங்கள் வந்திருக்கு, இதை சொல்லு அப்படின்னு சொன்னால் கூட இவன் கேட்க மாட்டேங்க. அந்த குழந்தைகள் ஒன்றுக்கு ஒன்று கலகம் பண்ணும், அது பக்கத்தில் யாரோ ஏதோ சொல்லி வச்சுருக்கா போல இருக்கு,
அதனால் அதெல்லாமும் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. மறுபடியும் இவாளுக்கான பாடங்கள்லாம் ஆரம்பிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தையை கூட்டு வச்சு அந்த குழந்தைக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அனுப்புகிறேன். அப்பாவை பார்க்க போகணும், ராஜாவை பார்க்கணும் இல்லையோ, அதனால் நான் அலங்காரம் பண்ணி தலைவாரி அது பின்னி வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தி நல்ல அழகான வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அந்த குழந்தை அழகாக நடந்து வருது. சின்ன குழந்தை தான். அதை மடியில் உட்காத்தி வச்சுட்டு, தாத்தா பிரஹ்லாதா நீ படித்தது ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பக்திங்கிறது நவவிதம் இருக்குது, ஒன்பது விதம் இருக்குது. ஸ்ரவண பக்தி, கீர்த்தன பக்தி, ஸ்மரண பக்தி, வந்தன பக்தி, இந்த மாதிரி பகவான்கிட்ட ஒரு விதமான பக்திங்கிறது மாத்திரம் இல்லை, பரம கருணையினாலே எந்த பக்தி பண்ணாலும் ரட்சிக்கக்கூடியவன் பகவான் அப்படிங்கிறது விஷ்ணுக்கிட்ட இருக்குது. ஸ்ரவணம் கீர்த்தனம், ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னும் போது சந்தோஷப்பட்டான். ஏன்னா அதெல்லாம் சொல்ல சொல்லியிருக்கான் இவன், ஹிரண்யனுடைய ஸ்மரணம், ஹிரண்யனுடைய கீர்த்தனம் அதெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னா அப்படி பிரசன்னமாக இருந்தான் விஷ்ணு அப்படின்னா டவுன் ஆகிட்டான் இவன். என்ன இதை சொல்லணும் அப்படின்னா வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம்னு இந்த பக்தியை பற்றி எடுத்து சொல்லச்ச இந்த குழந்தைய ஒதுக்கி தள்ளிடும். என்னப்பா உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டார். பிரஹ்லாதன் சொன்னார், இதெல்லாம் சொல்லி கொடுத்து புரியாது, தனக்காகவும் வராது, பகவத் அனுகிரகம் இருந்தால் மாத்திரம்தான் புரியும், அப்படி இல்லாட்டானா புனப்புனா சர்வித சர்வனானாம் அப்படின்னு மறுபடி மறுபடி ஏதோ பழைய விஷயத்தையே ஆசைப்பட்டுருப்பாளே தவிர இந்த விஷயம் புரியாது. எத்தனையோ பேர் எத்தனையோ உபன்யாசங்கள் கேட்டாலும், எத்தனையோ கதா காலக்ஷேபங்கள் கேட்டாலும், எத்தனையோ காலக்ஷேபங்கள் தான் கேட்டாலும் அது மனசில் எத்தனை பேருக்கு புரியுது. அப்போது வந்த பாக்யாக உபத்ருதாக அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்யம் இருக்கணும் இல்லையா அது புரியறதுக்கு. வெறும் மறுபடியும் திருப்பி போய் சர்வித்த சர்வணம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் புரியாதுப்பா. மாத்தி ஈஸ்வரத பரதோ வா கிருஷ்ணி தானாகவும் வராதுப்பா, பெரியவாள் அனுகிரகம் இருந்தாதாப்பா இதெல்லாம் வரும் அப்படின்னு பிரஹ்லாத இதை எடுத்து சொல்கிறான். கோபம் வந்துடுத்து, நீ எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, நம்ம வம்சத்துக்கு துவேஷி அவன், அதனால் ஒன்று ஒழிச்சுடுறதான் அப்படிங்கிறதுக்காக பிரஹ்லாதனை என்னென்ன விதமாக ஹிம்சை பண்ணணுமோ எல்லா விதமாகவும் ஹிம்சை பண்ணுறான். அபிசாராவபாதனைஹி கரதானைஹி அபோஜனைஹி ஸ்லோகம் தான் சொல்கிறேன், இங்கே விஸ்தாரமாக சொல்லலை. விஷ்ணு புராணத்துலாம் விஸ்தாரமாக சொல்கிறேன். இவனுக்கு சாப்பாடே இல்லாமல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு, உனக்கு ஆகாரமே கிடையாது அப்படின்னா கூட அப்போ கூட பகவான் லக்ஷ்மி வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறேன், உனக்கு விஷத்தை ஆகாரமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தையே கொடுத்தா கூட அந்த விஷத்தை கையில் எடுத்துன்னு அச்சுதானந்த கோவிந்தா அப்படின்னு நாமத்தை சொல்லி அந்த பகவானுக்கு அதை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றான்னா அப்போ விஷமே ஒரு பிரசாதமாக ஆகிடுது அங்கே. அதனால் இவனுக்கு விஷம் குடித்தாலும் ஒன்றும் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு சமுத்திரத்தில் போய் தள்ளினா கூட, சமுத்திரத்தில் தள்ளினா அதுக்கப்புறம் மேலே எழுந்து வந்துட்டான். எப்படி எழுந்து வந்தேன் அப்படின்னா, அப்பா சமுத்திரத்திலாம் பெருமாள் படுத்துன்னு இருக்க, ஆனால் அதையே நடிச்சுட்டு இருந்தேன்னா அந்த சமுத்திரம் அப்படியே என்னை தூக்கி விட்டு அப்படியே அலை அடித்து அப்படியே கரையில் கொண்டு விட்டுருத்துப்பா அப்படிங்கிறான். சரி, யானையெல்லாம் கொண்டு வந்து மேலே இடிக்க வச்சு இவனை அப்படியே ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த யானைகள்லாம் முன்னாடி வந்து இவன்கிட்ட நமஸ்காரம் பண்ண, என்னடா பிரஹ்லாதா யானை உன இடறித்தா அப்படின்னா, அப்பா யானையெல்லாம் வந்ததுப்பா, இதை பார்த்தோன்னே கஜேந்திரனுடைய ஞாபகம் எனக்கு வந்துருத்து, ஆதி மூலமேன்னு கத்தித்து இல்லையா, அதை நினச்சி அந்த கஜேந்திரன் நினச்சி கை கூப்பினா அந்த யானை எனக்கு பார்த்து சல்யூட் பண்ணி கை கூப்பிட்டு போயிடுத்துப்பா அப்படின்னா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, சரி மலையிலேருந்து உருட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் மலை உச்சியில் கொண்டு போய் சில புருஷர்களை அனுப்பிச்சு போய் அவனை உருட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆப்போறதோ அப்படின்னு இப்படி அப்படின்னு நடந்துட்டு இருக்கச்ச அவன் உருட்டிட்டான். உடனே அப்படி மேலேருந்து உருட்ட தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஹரிக்கு ஏதாவது கல்லு பற்றிட போகிறதோ அப்படின்னு பயந்துண்டு தன் ஹிருதயத்தை அப்படியே பிடிச்சிக்கிறானான். ஹிருதயேன உத்வகன் ஹரிம் பிடித்து அப்படியே மல்லேருந்து விட்டு கீழே வந்து அப்படியே அப்படி ஏந்துகிறாள் பூமாதேவி. பெருமாளுடைய பூமாதேவி பிராட்டியாக இருக்கா இல்லையா, அவள் குழந்தை அப்படி எந்த குழந்தையானாலுமே மேலேருந்து விழுந்துட்டா தாங்கிப்பாள் அவர், அவர் உயிர் போகும்படி பண்ண மாட்டாராம். இந்த பிரஹ்லாதன் அப்படி பஞ்சு போல் அவர் தாங்கிக்க அப்படியே எழுந்து ஹிரண்ய கசிப்புக்கிட்ட வந்து அப்பா வந்து கீழே சேவிக்கிறார். எப்போ வந்தாலும் சேவித்து அபிவாதனம் பண்ணுற வழக்கம், சேவித்து அபிவாதனம் பண்ணால் இவனுக்கு சந்தேகம் வந்துடுத்து, ஏண்டா உன்னை மலையிலேருந்து உருட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாலே சில பேர் போனாலும், ஆமாம்ப்பா உன்னை உருட்டினாளா அப்படின்னா, ஆமாம்ப்பா உருட்டினாப்பா அப்படின்னா, பார்த்தா அப்படியே தெரியலையே அப்படின்னா, பகவான் தாப்பா காப்பாற்றினான் நம்ப முடியல, உன்னை உருட்டினாலா அவள் தெரியல, அவளை உருட்டினவாள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டான். அவன் நடந்து வந்துட்டு இருக்காப்பா, உடனே என்ன வேணா உருட்டிட்டான் மாம், ஏதோ படியெல்லாம் இறங்கி தானே வரணும், அதனால் அவள்லாம் வந்துட்டுருக்கா அப்படின்னு.
என்ன பண்ணாலுமே பிரகலாதனுக்கு மரணம்ங்கிறதே வரலையா? அதனால ஹிரண்யகசிபுவுக்கு சந்தேகம் வந்துடுத்து. என்ன யாரா உன்னை காப்பாத்துறார், உனக்கு பலம் என்ன அப்படிங்கிற. கிம் பலமத்யகாஹ, ஏதாவது பலம் இருக்கணும் இல்லையோ. நான் வந்து நான் பலம் வரம் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு பலம் இருக்கு. ஏன்னா பிரம்மா கிட்ட 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட வரம் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். நீ சின்ன பையன், முளைச்சி 3 இலை விடல, ஆனா என்ன ஆனாலுமே சாக மாட்டேங்கிறிய. அப்போ உனக்கு என்ன பலம் அப்படிங்கிறது தெரியணும் எனக்கு. ஒருவேளை என்னுடைய பலம் தான் உனக்கும் வந்திருக்கும், அப்பாவுடையது வரணும் மொழியும் பிள்ளைக்கு அப்படின்னு. அப்போ வந்து நான் தபஸ் பண்ணி என்னுடைய தான் அப்பாவுடைய பலம் தான் பிள்ளைக்கு வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா பிரகலாதன் சொல்ற, அப்பாவுடைய தான் ஒன்றும் வராது, புண்ணியமாகட்டும் பாபமாகட்டும் அதெல்லாம் அவா வாழ்ந்து அவாவா அனுபவிக்கணும் தவிர, அப்பாவுடைய புண்ணியம் பிள்ளைக்கு வருமா, அப்பாவுடைய பாபம் பிள்ளைக்கு வருமா, அதெல்லாம் எதுவும் வராது. அப்பாவுடையது பிள்ளைக்கு வருது அப்படின்னா சுகர் தான் வரும், வேற எதுவும் வராது. அதனால இப்படி எல்லாம் நீ ஒன்று நம்ப வேண்டாம் அப்படின்னா, அப்ப கிம்பலா, அப்ப உன்னுடைய பலம் என்ன அப்படின்னா, ந கேவலம் மே பவதஸ்சராஜன் சவை பலம் பலினம் சாபரேஷம். அப்பா எனக்கு மாத்திரம் இல்ல, உமக்குமே பலம் அவர் தான். என்னுடைய பலம் ஹரி அப்படி நான் சொல்றேன் இல்லையா, உமக்கும் அவர் தான் பலம். நீ நினைச்சிட்டு இருக்க ஏதோ வரம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, உம்முடைய வரம்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் பகவான் உமக்குள்ள இருந்துட்டு இருக்கான். நீ தபஸ் பண்ணிடலையோ, அந்த தபஸ் பண்ணதுக்கு காரணமே பகவான் தான். நீ வரம் கேட்டீரலையோ, அதுக்கு காரணமே பகவான் தான். அந்த வரம் இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கா, இது சேஃபா இருந்துட்டு இருக்கா, அப்ப அதுக்கும் காரணம் பகவான் தான். யார் யாருக்கு பலம் இருக்குன்னு, என்ன பலம் இருக்கட்டும், இந்த ஞான பலம் அப்படின்னு இருக்கு, தேக பலம் அப்படின்னு இருக்கு, இன்னும் மனோ உறுதி அப்படிங்கிறது இருக்கு. எந்த பலமாகட்டும் அது பகவான் தான், வேற யாருமே கிடையாது. சவை பலம் பலினாம் சாபனேஷாம் அப்படின்னா உடனே அவனுக்கு கோபம் வந்துருத்து. உடனே நீ சொல்றியே ஏதோ, அப்போ என்ன காட்டிலும் வேற யாரோ ஒருத்தன் இருக்கான், ஹரி இருக்கான், அவனுடைய பலம் அப்படிங்கிறியே, அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு கேட்டான். பிரகலாதன் சொல்ற கேள்வி தப்பு, தப்பா கேள்வி கேட்கற. என்ன எந்த இடத்துல இருக்கான்னு கேள்வி கேட்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் இருக்கவன பார்த்தா எந்த இடத்துல இருக்கான் அப்படி எப்படி கேட்க முடியும்? ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற பார்த்து இவர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். ஒரு பெரியவரை பார்க்கணும்னு போனேன், ஆத்துக்கு போனேன், கதவு சாத்தியிருந்தது. இன்னைக்கு காலிங் பெல் அடித்தார். இன்னும் மாமி வந்து கதவை திறந்தா, இன்னே மாமா இருக்காரா அப்படின்னு கேட்டார். வெளியில் போயிருக்கார் அப்படின்னு சொன்னாவோ கொஞ்சம் யோசித்தான். அப்போ ஆத்துக்குள்ளே இல்லையா அப்படின்னு கேட்டான். மாமி உமக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா, வெளியில் போயிருக்காருன்னா இங்கே இருப்பாரா? அவர் வெளியில் போயிருக்காருன்னா ஆத்துக்குள்ளே இல்லையான்னு என்ன ஒரு கேள்வி, கிறுக்கு பிடிச்சிருக்கான் உமக்கு அப்படின்னு தானே கேட்பான். அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தார்னா அங்கே இருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம், அங்கே இருக்கார் அப்படின்னா இங்கே இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவரை பார்த்து எங்கே இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அது நியாயமாக இருக்கும். இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், உள்ளேயும் இருப்பார், வெளியிலையும் இருப்பார் அப்படிங்கிறவர் பார்த்து அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு கேள்வி கேட்கறதா, அந்த கேள்வியே தப்பு. முதல்ல திருஷ்யதே அவன் சொன்ன, சரி எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எல்லா இடத்துலையும் கஸ்மாத் ஸ்தம்பே நதிருஷ்யதே, ஏன் இந்த ஸ்தம்பத்துக்குள்ளே இல்லையே அவன் அப்படின்னார். இல்லைன்னு நீ என்ன கண்ட, இல்லைன்னு எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னா, நான் கட்டின தூண் அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே, நான் கட்டும்போது ஒரு கல் மண் இதெல்லாம் வச்சு கட்டிருக்கேனே தவிர உள்ள ஹரியை வச்சு கட்டல நான். அதனால ஒரு நாளும் அவன் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிற அப்படின்னால, ஏன் இந்த ஸ்தம்பத்தில் இல்லையே அப்படின்னா இருக்கான் அப்படின்னு பிரகலாதன் சொல்ல, அப்போ இருக்கான்னா இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துடணும். இத்தனை நாளாக எத்தனையோ நாம் ரெண்டு பேரும் பார்த்தோம், ஒன்றும் தெரியல. இன்னைக்கு நான் இந்த கம்பத்தை பிளக்க போகிறேன், பிளந்தா அவன் நேரம் வரலன்னு வச்சுக்கோ, உன்னை சிறச்சேதம் பண்ணுவேன். அவன் நேரம் வந்தான்னா அவனை சிறச்சேதம் பண்ணுவேன். ரெண்டில் ஏதாவது இன்னைக்கு நான் பார்த்துடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழை ஓங்கி ஸ்தம்பம் சச்சால ஸ்தம்பம் ததான அதிபலகா சுமுஷ்டினா வேகமாக அந்த ஸ்தம்பத்தை பிளக்க, அப்போ ஹ ஹானு மகா அட்டகாசத்தோடு கூட முதல்ல ஒரு சப்தம் ஒன்று கேட்டு தான், அதுக்கப்புறம் நன்னா நரசிம்மமூர்த்தி ஆச்சரியமாக அவதாரம் பண்ணுறார். ஸ்தம்பே சபாயாம் சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகினேஷு சாத்மனஹ அத்ருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். ஏன் அவதாரம் பண்ணார்னா அழகா சொல்றார், சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதும், பிரகலாதன் இருக்கார்னு சொன்னார் இல்லையா, அது சத்தியமாக்கணுங்கிறதுக்காக, பிரகலாதனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா. ஏன்னா இந்த தூணை பிழந்து அந்த ஹரி இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிறான் இல்லையோ,
உடனே பிரகலாத் என்ன பண்ணா, கையை கூப்பிண்டு, பகவானே எப்படியாவது வந்துடுமே, இல்லாட்டா என்னை கொன்னடவன் சொல்லியிருக்கானே அவன் அப்படின்னு பயந்து கேட்கணும் இல்லையோ. ஒன்றும் இல்லை, ஏன்னு பய பழக்கமாயிடுது, இந்த பூச்சாண்டியில ரொம்ப நாளாக காட்டின்னு இருக்கான், இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூச்சாண்டியெல்லாம் எனக்கு தெரியும், அதனால் எதை பற்றியும் கவலைப்படாது, நீ கொன்னா கொன்னும், கொண்டாந்து முடியுமானா நீ கொன்னுக்கும், ஆயுதங்கள்னாலே என்னென்னமோ பண்ணி கொன்னு பார்க்குற, இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, அதனால் எதை பற்றியும் கவலைப்படலை, கை கூப்பின்னு இருக்கார், உள்ள பகவான் இருக்கார் அப்படிங்கிறது தெரியுமான அப்படின்னாலே, உள்ளே இருக்கக்கூடிய பகவானை பார்த்து அவர் கை கூப்பின்னு இருக்காராம். அப்போ பெருமாள் வந்து இவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வரலை, இவன் ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா உள்ளே இருக்கார் அப்படிங்கிறது, அந்த வார்த்தை சத்தியமாகணும். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூத்தேஷு அகிலேஷு சாத்மனா, எல்லா வஸ்துக்குள்ளையிலும் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றது வேற, அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்பிய நாராயண ஸ்திதா அப்படிங்கிறது. அப்போ அந்த வேதம் சொன்ன வாக்கு சத்தியமாகணும். இப்போ இல்லைன்னா ஹிரண்யகசிபு வீட்டு தூணுக்குள்ளே இல்லை அப்படின்னு ஆயிடுமோ இல்லையோ, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வேத வாக்கியத்தையும் சத்தியமாக்கணுங்கிறதுக்காக. அதிருஷ்யதா அத்தியுத ரூபமுத்வகன்னு அத்தியுதமான ஒரு ரூபம் ஒன்று எடுத்துட்டாராம், இதுவரைக்கும் யாரும் நினைச்சே பார்க்க முடியாத ரூபம், ந மிருகம் ந மனுஷம், நாமெல்லாம் நரசிம்மம் அப்படிங்கிறோம், மிருகமாகவும் மனுஷனாகவும் இருக்கார் அப்படிங்கிறோம், ஆனால் சுகர் சொல்கிற மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை, ந மிருகம் ந மனுஷம் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டால் இவன் வர அப்படி கேட்டிருக்கான், மிருகத்தாலேயும் எனக்கு வதம் வரக்கூடாது மனுஷனாலேயும் எனக்கு வதம் வரக்கூடாது அப்படி கேட்டிருக்காள், இல்லையோ இது பாரு இது மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை, உன் வரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, உயிருள்ள வஸ்துவினாலே எனக்கு வந்து வதம் வரக்கூடாது, உயிர் இல்லாத வஸ்துவினாலேயும் எனக்கு வதம் வரக்கூடாது அப்படின்னா அதான் நக்கத்தினாலே பிளக்கிற, அந்த நக்கத்துக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா அப்படின்னா இது ஒரு பெரிய சர்ச்சை அந்த காலத்தில், நகத்துக்கு உயிர் இருக்குது அப்படின்னார், ஏன்னா வளர்றதோ இல்லையோ மேலே மேலே வளர்ந்துட்டே இருக்கே அதனால என்ன, நகத்துக்கு உயிர் இல்லை அப்படின்னார், ஏன்னா வளர்ந்தா கட் பண்ணால் வலிக்கலையே ஒன்றும், நம்ம உடம்புல எங்கேயாவது ஏதாவது தொட்டால் தெரிகிறதோ இல்லையோ, நகத்தில் தொட்டால் கூட தெரிய மாட்டேங்கிறது, கட் பண்ணால் கூட வலிக்க மாட்டேங்கிறது, அப்போ அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னா, அப்போது நகம் கேசம் அப்படி இருக்குது, இது ரெண்டும் அப்படி இருக்கோ இல்லையோ, அதனால் உயிர் இருக்கிறதும் கூடாது உயிர் இல்லாததும் கூடாது, ஆனால் நகத்தினாலே பிறக்கிறேன், இந்த மாதிரி பகவான் பார்த்து பார்த்து அவதாரம் பண்ண அப்படினாலே ஒரு நரசிம்ம ரூபமாக ஆச்சரியமாக பெருமாள் அப்படி அவதாரம் பண்ண உடனே என்ன பண்ணணும்னு கேட்டால், இவன் நேர்மையானவனாக இருந்த பிரஹ்லாதனை பார்த்து அப்பா நீ சொன்னது சத்தியம், உள்ளே இருப்பார்னு சொன்னார், உள்ளே இருக்க அப்படின்னு ஒத்துக்கணுமோ இல்லையோ, கோபம் இருக்குது உள்ளுக்குள்ள, உடனே வாழை எடுக்கிறான் அந்த நரசிம்மனை கொல்லணுங்கிறதுக்காக, நாழி ஆகிட்டுங்கிறதுனால பெருமாள் என்ன பண்ணுற, அப்படியே அவனை தர தர தரன் பிடிச்சி இழுத்துன்னு போய் வேகமாக அந்த அரண்மனையிலேயே நடு வாசப்படியில் தானும் உட்காந்து அவனையும் தன் மடியில் போட்டுக்கிறார், யாருமே மடியில் போட்டுக்க மாட்டார், தைத்தியனை மடியில் போட்டுட்டவர் அப்படின்னு சுவாமி தேசியன் கொண்டாடுறார், குழந்தை மடியில் போட்டுக்கிற மாதிரி அதையும் போட்டு மடியில் போட்டு அந்த சம்மாரத்தை அந்த நகத்தினாலேயே அழகாக பண்ணுறார், திரு நகங்களிலே பஞ்சாயுதங்கள் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன், நரசிம்ம அவதாரத்திலே திருநகங்களிலே பஞ்சாயுதங்கள் அப்படிங்கிறே, பக்கத்தில் தேவர்கள்லாம் இந்த ஆச்சரியத்தை பார்த்து எல்லாரும் கோடியில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார், பத்தடி தள்ளி தான் நிற்கிறா எல்லாரும், அப்போ லக்ஷ்மி தேவி கிட்ட சொல்கிறார், எங்களுக்கெல்லாம் கிட்ட போக பயமாக இருக்கு, மகா உக்ரமாக இருக்க, நீ தான் கிட்ட போய் சாந்தோனம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி பிராட்டியானவர் நானும் இதுவரைக்கும் இந்த மாதிரி இவரை பார்த்ததில்லை, எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னார், ஏன்னா பிரஹ்லாதனுடைய பிரபாவம் தெரியணும் அப்படின்றதுக்காக அப்படி சொல்ல, பிரஹ்லாதன் மாத்திரம் கொஞ்சம் கூட பயமில்லாமல் முன்னாடி வந்து வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறார், பிரம்மாதய சுரகணாக முனயோத சித்தாக சத்வைகதானமசயோ வசசம் பிரமாகைஹி நாராஜிதும் புருகுணைஹி அதுனா பிபிப்ருஹு கிந்தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேஹி மன்யே தனாபிஜனூபசபஸ்ருதௌஜஸ்தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி வேகாஹ நாராதனாய புருஷஸ்ய பவந்தி பும்ஸஹ பக்த்யா துதோஷ பகவான் கஜயூதபாய, என்ன படிச்சிருந்தேன், நல்ல வித்யை இருந்தாலோ நல்ல தனம் இருந்தாலோ நல்ல தபஸ் இருந்தாலோ நல்ல பௌருஷம் இருந்தாலோ இல்லை நல்ல சௌந்தரியம் நல்ல ரூபம் அப்படிங்கிறது இருந்தாலோ அதனாலே பகவானை ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னு கேட்டால் பக்தியா துதோஷ பகவான் கஜயூ தபா, யானைக்கு என்ன இருந்தது என்ன படிப்பு இருந்தது, யானை ஏதாவது படிச்சதா ஏதாவது தபஸ் பண்ணித்தான், ஆனால் யானையே ஆதி மூலமே கூட்டுன்னு பகவானை வாங்கிட்டு இருக்கு அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்கு,
விப்ராட் விஷட்குணயுதாத் அரவிந்த நாபபாதாரவிந்த விமுகாத் ஸ்வபசம் வரிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோவசனே ஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமானஹ. எப்ப எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கிறோம் அப்போ ஒரு விஷயம் தெரியறது, வேதாத்தியனங்கள் முதலானதெல்லாம் பண்ணி உயர்ந்த குலத்துல ஒருத்தன் வந்திருந்து கர்மட்டனாக ஒருத்தன் இருந்தா கூட பகவத் பக்தி அப்படிங்கிறவன் இல்லாதவனா தான் உங்க அனுகிரகம் கிடைக்காது. இதே அசுர குலத்துல இன்னும் நீச்ச குலத்துல பிறந்திருந்தா கூட உங்ககிட்ட பக்தி இருந்தானா அந்த ஜீவன் உயிந்து போயிடுவான் அப்படிங்கிறது தெரியறது. அப்படின்னு இந்த மாதிரி ஆச்சரியமான வேதாந்த விஷயங்களையெல்லாம் பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ண அந்த குழந்தைய மடியில வச்சு அந்த குழந்தைக்கு தடவி கொடுத்தார். உனக்காக தான்ப்போ அவதாரம் பண்ணியிருக்கிறதே, முன்னாடி பண்ணலை, நீ வரங்கேளு கொடுக்கறேன் அப்படின்னார். நானும் எங்கள் அப்பா மாதிரியா? எஸ்த ஆசிஷாசாஸ்தே நசபிருத்தியா சபை வணிக. உங்ககிட்ட போய் ஒரு பக்தியை பண்ணிட்டோம், அதுக்கு வரணா ஏதாவது ஒருத்தன் கேட்டு வாங்கிட்டு வந்தானா, அவன் வியாபாரி, அவன் நான் இதை பண்ணுறேன் நீ அதை பண்ணும் அப்படிங்கிறது கடையில் வியாபாரம் தானே, நான் 12 பிரதட்சிணம் பண்ணுறேன் பரீட்சையில் பாஸ் ஆகணும் அப்படின்னோ, நான் இத்தனை விளக்கு ஏற்றுறேன் எனக்கு இன்னொரு ஆகணும் ஒரு க்ஷேமம் வரணும் அப்படிங்கிறதோ இவெல்லாம் வியாபாரம் பேசுகிறாள். ஆனால் அரியன் தாசன் நான், நான் விலை விலை விலையின்றி நாம் அடியோம் என்று வேதியர் மெய்ப்பொருளே அப்படிங்கிறார். நாங்கள்லாம் அசுல்க தாசர்கள், விலையின்றி நாங்கள்லாம் தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள், எந்த காலத்திலையும் என்னென்னைக்கும் நிரந்தரமான தாசர்களாக தாசத்துவமே சுரூபமாக இருக்கக்கூடியவர்கள், அதனால் அடைய எனக்கு இந்த வரன்லாம் எதுவும் வேண்டாம், உண்மை சேவிச்சது பரம பாக்யம் அப்படின்னா பெருமாள் சொன்னார், அப்படி இல்லைப்பா நீ ஒரு வரம் கேடு, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன் பிரஹ்லாத வரதன் அப்படின்னு எனக்கு பெயர் வரணும். யார் யாரோ என்னென்னமோ வரம் கொடுக்குறா, ஆனால் சொல்லிக்கும்படியே இல்லை. பிரம்மாவும் தான் வரம் கொடுக்குறார், சிவனும் தான் வரம் கொடுக்குறார், காணினும் உருப்போலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேனினும் வரம் தரும் மிடுக்கிலாத தேவராய், இப்படி சொல்லிக்க முடியாது. ஹிரண்யகசிபுக்கு வரம் கொடுத்தார் அப்படின்னும் ராவணனுக்கு வரம் கொடுத்தார் அப்படின்னு அவர் வெளியில் சொல்லிக்க முடியுமா? இல்லை அவர் பரமசிவன் தான் ஆகட்டும், அவர் தான் பஸ்மாசுரனுக்கு நான் வரம் கொடுத்தேன் அப்படின்னும், இல்லை அந்தகாசுரனுக்கு வரம் கொடுத்தேன்னு சொல்லிக்க முடியுமா? ஆனால் எனக்கு தான் இந்த பெருமை, அதனால் இந்த பெருமை எனக்கு கொடுக்கணும்னா பிரஹ்லாத வரதன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னா எனக்கு நீ வரம் கேளு அப்படின்னா, பிரஹ்லாத் சரி நீர் சொல்றீர் அப்படின்னா அப்போது உம்முடைய நியமனம் தஸ்மாத் பிதாமே பூயேதா, எங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி வேணும் அப்படின்னு நரசிம்மப்பெருமாள் சிரித்தார். அப்பா இது கூட வரம் கிடையாது உண்மையில், ஏன்னா எப்போ நீ பிறந்துட்டியோ அவர் நல்ல கதிக்கு வந்துட்டார், அதுக்கு ஒன்றும் குறவு கிடையாது. கேசவன் தமர் கீழ்மேல் யமர் ஏழு பிறப்பும் மா சதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்க்கின்றவா அப்படிங்கிறார் ஆழ்வார். கேசவனுடைய பக்தர்கள் முன் ஏழு தலைமுறை பின்னேழு தலைமுறை அவளுக்கு ஒரு சாதுரியம் ஒரு சதிர் ஒன்று வருதான். என்ன சாதுரியம் அப்படின்னு கேட்டால், இவன் பிரஹ்லாதன் பக்தி பண்ணி இவன் பரம பாகவதனாக இருந்து எந்த பகவானுடைய அனுகிரகத்தை வாங்குறானோ அந்த அனுகிரகத்தை அவன் வாங்குறான். ஹிரண்யகசிபு அவன் பக்தியே பண்ணலை, பிரஹ்லாதனுடைய அப்பன்னு சொல்லிட்டு வாங்குறான். அது மாதிரி பக்தர்களுடைய அப்பா பக்தர்களை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் பகவானுடைய அனுகிரகத்தை சுலபமாக வாங்கிட்டு போகலாமே, அதனால் அவ ஏற்கனவே சுத்தம் ஆயிட்டார். அவர் இருந்தால் கூட பிரஹ்லாத வரதன் நான் சொல்லிக்கிறேன், அதனால் உங்களுக்கு வரம் கொடுத்ததா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரஹ்லாதனுக்கு ஆச்சரியமாக அனுகிரகம் பண்ணி இன்றைக்கி பிரஹ்லாத வரதனாக பெருமாள் ஏழ்ருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அகோபிலத்தில் இந்த வைபவம் நடந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் ஆச்சரியமாக ஏழியிருக்கார். ஸ்ரீ நரசிம்மனுடைய பிரபாவத்தை சொல்லி முடியாது, ஏதோ சொல்லி முடித்தோன் பெயர் தான் பண்ணுமே தவிர அந்த சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் அப்படிங்கிறார். யாராவது சொல்ல முடியும் இதை? பிரஹ்லாதனால் சொல்ல முடியாது மாத்திரம் இல்லை, பகவானாலேயே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெருமை. ஏன்னா இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப எங்குமுளன் கண்ணன் அப்படின்னு சொன்னா, இங்கு இல்லையே அப்படின்னா அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய அங்கேயே வந்தார் இல்லையா? ஏன்னா இவன் இந்த தூணை தட்டினான்னா அந்த தூணில் வந்தான்னு வச்சுக்கோங்க, இவன் ஒத்துக்க மாட்டானா இங்கே இல்லையோ இல்லையோ அப்படின்னு, அங்கேருந்து தானே வந்தார் அப்படின்னா அப்போ அங்கேயே வர, அப்போ வராமல் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தார் கூட ஒத்துக்க மாட்டான், அப்போ இல்லையோ இல்லையோ இப்போ தானே இருக்கார் அப்படின்னு வானா. அதனால் அங்கு அப்பொழுதே இவன் எங்கே தட்டினானோ அங்கேயே அந்த க்ஷணத்திலேயே வந்தார்னா, இவர் முன்னாடி என்ன வேஷம் போட்டுன்னு இருந்தார், நரசிம்மனாக இருந்தாரா இல்லை வேறையா இருந்தாரா யாருக்கு தெரியும்? இதான் சுவாமி அழகா சாதிக்கிறார், எதிர்ச்சாகரே எதிர்ச்சியாக வந்துட்டாராம், திடீர் அவதாரம் இது, அதான் அற்புதமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் மாமி ஏதோ தலிகன் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இது இல்லை அது இல்லை திடீர்னு ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா அதான் நன்னா இருக்குன்னார். நீ பார்த்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்காது. அது மாதிரி பெருமாள் அவதாரத்தை காட்டு அது ஆச்சரியமாக இருக்கான் இந்த எதிர்ச்சாகரி அப்படிங்கிறது.
அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய. அழகா சொல்றார் பாருங்க, அவன் பெருமாள் தோன்றி அதுக்கப்புறம் அவனை கொன்னார் சொல்லணும், கொன்னுண்டே அவதாரம் பண்ணார். ஏன்னா கொஞ்ச காலத்தில் முடிஞ்சிருட்டு இந்த அவதாரம், பிரதோஷ காலத்தில் அவதாரம் பண்ணி அப்பவே முடிச்சுட்டார் பெருமாள். உடனே ஸ்தோத்திரங்கள் இல்லாமனா அவதாரம் முடிஞ்சு போச்சு. அவன் வீய தோன்றிய, அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு தோன்றினார், சம்ஹாரம் பண்ணிண்டே தோன்றினார். சில பேர் இந்த தலையை பண்ணும்போது பார்த்தா தெரியும், சாட்டுண்டே தலையை பண்ணுவான், சாப்பிட்றதுக்காக தலையேங்கிறது இல்லை. அங்க அப்பொழுதே அவன் வீய தோன்றிய, என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மை தே. இன்னொரு அவதாரத்தினுடைய பிரபாவத்தை சொல்லலாம். ஒரு முகூர்த்த காலம், ரெண்டு மணி காலம் மாத்திரம் இருந்த சிங்கப்பிரானுடைய பெருமையை ஆராய்ந்து பார்க்க முடியாது, வாயால் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் கை வாங்கிறார், கை விட்டுடுறார், வேண்டாம் நம்மால் முடியாது அப்படின்னு ஆழ்வாரே கைவிட்ட விஷயம். ஆச்சரியமான இந்த பிரபாவத்தை சொல்கிறார். நாளைக்கு தொடர்ந்து அடுத்த சரித்திரங்கள்ல ஆரம்பம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ. கோப்ராஹ்மணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப ப்ரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம்.